என்னையா ஆளாளுக்கு பேசாம இருக்கீங்க? பொழுது சாயறதுக்குள்ள இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு சொல்லுங்க ஐயா. விடிவு என்னையா விடிவு? கல்யாணமாகாத பொண்ணை கைய பிடிச்சி எடுத்துதான் இந்த பரம தேவன். இந்த ஆள் செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு ஊரை விட்டா துரத்தனையா? தகுதி தராம பார்த்து தட்டி கட்டாம விட்டா நாளைக்கு வயசு பொண்ணு கூட வாசப்படி தாண்ட முடியாது. எங்க பொண்ணு முடியலுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இந்த ஊரை ரெண்டு மட்டும் போயிடும். முக்கிய தேவர, உங்க முடிவுலதான் நம்ம ஊர் பொண்ணுங்களுடைய மானம் மரியாதையும் இருக்கு. கொஞ்சம் இருங்கப்பா. மண்ணையும் பொண்ணையும் தெய்வமா மதிக்கிற இந்த ஊர்ல பரமத்தேவர் ஒரு வயசு பொண்ணு கிட்ட வரம்பு மீறி நடந்துகிட்டது தப்பு. அதனால அவர் அந்த பொண்ணு கால விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். இதுதான் பஞ்சாயத்து முடிவு. ஒருத்தி கைய பிடிச்சதுக்காக அவ காலை பிடிக்க வச்சுட்டானே அந்த மூக்கையா தேவன். என் வயிறு ஏறியற மாதிரி அவன் வயலு ஏறியனும். தடுக்க எவ வந்தாலும் அவன் உசுறு எடுத்துருங்க. படியெழுத்த குடும்பத்தை இப்படி துடி துடிக்க வச்சுட்டானே பாவி. இனிமே இந்த ஊரை யார்தான் காப்பாத்த போறாங்களோ? அவன் பண்ண தப்புக்கு 18 பட்டிக்கு பஞ்சாயத்து சொன்ன ஊரே பலியாயி போச்சு. ஐயோ, மழை தண்ணி வேர்வை தண்ணி பட்ட இந்த பூமியில மனுஷன் திண்ட வச்சுட்டானே பாவி பையன். மூக்கைய தேவன் பரமதேவன் கைய வெட்டியும் அவன் உசுரோட இருக்கானே, இந்த ஊர் என்ன ஆகுமோ? ஒரு கைய வெட்டி மறு கையால எனக்கே என்ன புள்ளி போட வச்சுட்டான் அந்த மூக்கையா தேவன். இந்த தீ என் கைய மட்டும்தான் எரிக்கும். என் மனசுக்குள்ள எரியற தீ அவன் குடும்பத்தையே அழிக்கும். வெள்ளை கருங்குருத்தே வேகாத அழகு முத்தே, மயிலிறகில் மைதீட்டி மகராசி அழகுனக்கு, சிங்க முகன்னா வரைஞ்சு செய்முறைகள் செஞ்சிருக்கே. வெள்ளி மலையம்மா விடியும் முன்ன இறங்கிவிடு, புன்மறைய வேணும் முன்னு மண்ணெடுத்து சிங்கமிட்டே. தேடி வந்த அக்கியம்மா ஓடிவிடு சீக்கிரமா. மா தாயே எந்திரா அடிய வள்ளி, இன்னும் ஒரு வாரத்துக்கு இவனுக்கு கறி மீன் கருவாடு எதையும் கொடுத்துடாத. உள்ளங்கை அளவுக்கு வெந்தயத்தை எடுத்து இளநியோட சேர்த்து கொடு. அப்புறம் அக்கி பக்கத்துல கூட அண்டாது. உனக்கு தாண்டா இந்த ஒரு வாரத்துக்கு பொண்டாட்டி கூட எதுவும் புழங்கிடாத. இவர் புழங்கிட்டா அடியே சாயங்காலம் வந்து அழுக்கு துணி எல்லாம் எடுத்துட்டு போ. யாரு அண்ணன் இருக்காருங்களா? என்னடா விஷயம்? எனக்கு புள்ள பிறந்திருக்கு. நாள் நல்ல நாள். அதான் சினையாயில சேனை தொட்டு பேர் வைக்க கூப்பிடலான்னு வந்தேன். இந்த ஊர்ல அறுப்பும் விதப்பும் என் பையன் கையால தானே ஆரம்பிப்பாங்க. அதான் இன்னைக்கு பழனி இப்ப வயலுக்கு அறுவடையை தொடங்கி வைக்க போயிருக்கான். இந்நேரத்துலங்களா? டேய், என் மகனை பத்தி நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? சூரிய வெளிச்ச நிலத்து மேல படுறதுக்கு முன்னால என் மகனோட மூச்சு காத்து நாத்து மேல பட்டுருண்டா. நேரம் களத்து மேட்ல இருப்பான், அங்க போய் பாரு. அதோ சின்ன வந்துட்டார். அப்பு மாதிரி ராஜ நட வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. அத்தா மகமாயி எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நல்ல நட முடியிருக்குள்ள அறுவடை ஆரம்பிச்சு வைங்க. வெள்ளாம எல்லாம் இந்த வருஷம் பிரமாதமா இருக்கு. ஆமாங்க, உங்க கைராசியால நேத்து சேரா இருந்த இந்த நிலம் இன்னைக்கு சோரா விளைஞ்சு நிக்குது. நாத்து நட்ட கையாலேயே அறுவடையும் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். இத புடிங்க.
ஐயா. ஐயா, நோட்டீஸ் கொண்டு வந்திருக்கேன். எந்த கோர்ட்ல? பெரிய ஐயா வீட்ல இருந்து. எங்க அப்பா வாங்கின கடனுக்காக 5 வருஷத்து வெள்ளாமையே விட்டு கொடுத்துட்டேன். இந்த வருஷம் விளையிற நெல்லையாவது எடுத்து என் தங்கச்சி கல்யாணத்தை முடிக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கும் பிரச்சனை வந்துருச்சுங்களே. இப்போ சாயந்தரம் வீடு தேடி வரும் பணம் போ. இல்லங்கய்யா, எங்களுக்கு அறுத்துட்டு வரத்தான் உத்தரவு. நீங்க கொஞ்சம் ஒதுங்கிட்டீங்கன்னா நாங்களே அறுத்துட்டு போயிருவோம். யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் இருக்காம ஒரு நெல்லு மணி கூட நிலத்துல விழாதுடா. முடிஞ்ச தடுத்து வந்துறீங்களா? சொல்லிடும்
கட்டி போட்டுடுவேன் பண்போடு வாழுற பேர பாட்டு கட்டி போற்றிடுவேன் ஊருக்காக போதொடுப்பேன் புத்தமன்னு பேரெடுப்பேன் அடித்தவன கெடுத்ததில்ல கெடுத்தவன பொறுத்ததில்ல நல்ல நேரம் எதை சொன்னாலும் பொன்னாது நினைச்சபடி நடக்குதடி நினைச்சபடி நடக்குதடி நல்ல யோகா நம்ம தோக்கெல்லாம் பூவாகுது கிளகிளையா குலுங்குதடி அடி சந்தோஷ பாட்டொன்னு பாடு தஞ்சாவூர் தேரப்போலாடு எப்போதும் முப்போகம் பாரு எல்லாக்கும் முந்திங்கு சோறு உழைச்சதுக்கு பலன் இருக்கு பலன் கொடுக்க நிலம் இருக்கு நல்ல நேரம் எதை தொட்டாலும் பொன்னாகு நினைச்சபடி நடக்குதடி நல்ல யோகா நம்ம சோக்கெல்லாம் பூவாகுது கிளகிளைய சுடுங்குதடி வணக்கம் வாங்க வாங்க உள்ள வாங்க வணக்கம் அப்பா இருக்காங்களா அப்பா பூஜையில இருக்காரு நீங்க வாங்க அறிவு கட்ட நாய்களா அறுத்துட்டு வாங்கடானா அடிபட்டு வந்து நிக்கிறிய சின்னையா வராம இருந்திருந்தா சின்னையா அவன் பெரிய வெண்ணையா அடி வாங்குறதுல கூட மானம் அவமானம் இருக்குடா அதுக்கு ஒரு ஓமலை இருக்கு புறநானூர்ல போர்க்களத்துல செத்து போன மகனை பார்க்க ஓடி வர்றா ஒரு தாய் மகனுடைய முகத்தை பார்க்க அல்ல போர்க்காயம் மார்பிளியா இல்ல முதுகலியான்னு பார்க்கத்தான் மார்பிளதான் காயன்னு தெரிஞ்சதும் தான் ஒரு வீரமகனை பெற்றெடுத்தோங்கிற சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வடிச்சுட்டு பாடுறா பாருங்க தாய் பெற்றெடுத்து அப்ப மார்ல அடிபட்ட இந்த மூணு பேரும் புறநானூற்று மரவங்க முதல் அடிபட்ட அந்த மூணு பேரும் புறமுதுக காட்டிய மரவன் காயத்துல மஞ்ச பொடிய போடு மிளகா பொடிய போடு அப்பா என்ன மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க வந்திருக்காங்க இன்னைக்கும் அந்த கட்ட மண்ணுக்கு போற வரைக்கும் அப்படிதான்டா இருக்கும் இங்க இருக்குங்கப்பா ஆ வணக்கம் வணக்கம் உட்காருங்க உட்காருங்க அப்புறம் என்ன அப்பா வந்துட்டாரு பொண்ணை வர சொல்லுங்க மங்க காப்பி எடுத்துக்கிட்டு வாமா மங்க காப்பி கொடுமா
உட்காந்திருப்போ. எந்திரிங்க போலாங்க. நல்ல வேலை இந்த லூசு பொண்ண நம்ம பையன் தலையில கிட்ட பார்த்தாங்க, தப்பிச்சோம். ஆங்கியா தரகம் பையன் ஊர் பக்கம் வரட்டும், அவனை என்ன பண்றான் பாருங்க. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு சொல்லலையா ஐயா? இந்த உண்மை தெரிஞ்சா யாருங்க வருவாங்க? அதனாலதான் ஆயிரம் பொய்ய சொல்லியாவது இந்த கல்யாணத்தை. நீ ஆயிரம் பொய்ய சொல்லி என் பொண்ணுடைய கல்யாணம் நடக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. என் தராதரத்துக்கு கீழே இருந்தாலும் பரவாயில்ல, அவளுக்கு இந்த வியாதி இருக்குன்ற ஒரே ஒரு உண்மையை சொல்லி அவ கழுத்துல தாலி ஏறினா போதும். அப்படி இல்ல உன் பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற தாலி இறங்கிடும். சாக்கிரத, இது வியாதி இல்லடா. நீ செஞ்ச அக்கிரமத்துக்கு மூக்கை உன் கைய வெட்டணும், அத அவ கண்ணால பாக்கணும். அதனால அவளுக்கு இப்படி பித்து பிடிச்சு அலையணுங்கிறது விதி. நீ தலையில மிரட்டினா மட்டும் அவ தலை எழுத்து மாறிடுமா? பெத்த தாயாச்சேன்னு பாக்கறேன், இல்ல உன் குரவளை நெரிச்சு கொண்டு போடுவேன். நீ செய்வடா செய்வ, என்னைக்கு உன் முரட்டுத்தனத்தை விடுறியோ அன்னைக்கு தாண்டா நீ உருப்படுவ. பாத்தா பரமத்தேவன் வீட்டுல பொண்ணு பார்க்க வந்தவங்க துண்டக்கான துணியை காணும்னு ஓடிட்டாங்க. என்னதான் அப்பன் தப்பு பண்ணினாலும் ஆண்டவன் அந்த பொண்ணை இப்படியா சோதிக்கணும்? நீ பரதாபப்படுற, ஆனா அந்த ஒத்தகைய எவன் சொத்தை பறிக்கலாம் எவன் வீட்டை எரிக்கலாம்ல அலையறான், அவனுக்கு இது பத்தாது. இன்னும் அனுபவிக்கணும் ஆத்தா. இலேய் கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன். தம்பி சொல்றது கரெக்ட் தானுங்க. என்ன உன் வேலை பார்க்க மாட்டேன் நீ? இது என்னங்க பெரிய வேலை? என்னைக்கு உங்க கொண்டை எடுக்கிறனும் அன்னைக்கு தான் வேலை செஞ்ச முழு திருப்தியும் எனக்கு இருக்கும். அதுக்கு ஒரு நேரம் வரும், என்னைக்கா இருந்தாலும் நீ தான் அதை எடுப்ப. இத பண்ணுங்க. போஸ்ட். வணக்கம் சார். வாங்க போஸ்ட். என்ன கடுதாசி வந்திருக்கா? இல்லைங்க, தந்தி வந்திருக்கு. என்னது தந்தி வந்திருக்கா? ஐயோ சின்னையா, உன் தாத்தா போயிட்டாரு போல இருக்குடா. ஐயோ அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டியா? ஐயோ பத்து நாளைக்கு முன்னாடி கூட வந்து என் கையால கரியும் சோறும் தின்னுட்டு கையாட்டி போனியல. அப்பா உனக்கு கை காலு வீங்கினாலும் கம்பீரம் குறையாது. பல்லலாம பட்டாணி எல்லாம் திந்தியே இப்படி பட்டு என்னன்னு படிச்சு தொலைய. உங்க அத்தை பொண்ணு மீனாச்சி நாளைக்கு ஊர்ல இருந்து வருதாமா? எது நம்ம மீன் குட்டி வராளா? அப்பா மீன் குட்டி வராதா? இல்லை நல்ல செய்தி தானே கொண்டு வந்திருக்கேன். போய் வாழ மரத்தை வெட்டி மைக் செட்டு புசுவான கிசுவான வெடி எல்லாத்தையும் ஏற்படுத்த வச்சு போய் சாப்பிடுங்க. போங்க போங்க. மீனு குட்டி வர்றா, மீனு குட்டி வர்றா, மீனு குட்டி வர்றா. அத்தை மகள் ரத்தினமே, சின்னையா வீட்டு சித்திரமே, வருக வருக. பெரியோர்களே தாய்மார்களே எல்லாருக்கும் சின்னையா சார்பில் வணக்கம் தெரிவித்துக் கொள்வது வெள்ளையன். எங்க மாமா உருமாண்டி அவர்களே, எங்க மச்சான் கஞ்சித்தாளி அவர்களே, மற்றும் எங்க குழந்தையமார்களே, மற்றும் எங்க வீட்டில் பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்த கிறுக்கு சுப்பையா அவர்களே. ஏண்டா உங்க வீட்டுல கிறுக்கு சுப்பையா பொண்ணு எடுக்காம கோர்பட்சியாவா பொண்ணு எடுப்பாரு? யார் அவனுங்கெல்லாம்? இவங்கெல்லாம் எங்க மாமா மச்சான் பாஸ். நீயே நரிமோந்த சோதனை குழாயில் பிறந்தவ, உனக்கு வேண்டாம் மாமா மச்சான். யார் அந்த மண்டலிங்க நாய்? இவர் எங்க மாமாங்க. இவன் தான் உங்க மாமனா? எங்க வேலை பாக்குறான்? பண்ணி வைக்கிறாரு. பின்ன இவன் ரேஞ்சுக்கு இந்தியன் பேங்க்லயே வேலை கிடைக்கும். எங்க குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறீங்கல்ல, அதான் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துருச்சா? ஏ இப்ப கோவம் தவிர்த்து என்ன பண்ணுவான்? பாடுவா இருங்க பாடுவாக்கலாம். மிருக காட்சியாலைக்கு தந்தி கொடுத்து உங்க குடும்பத்தையே கூடு கூட கொண்டு போய் அடைக்கல. என் பேர் ஓண்டி புரியலடா. உங்க பேர்ல கூட புளி இருக்கு, உங்கள்தான் முத அடைப்பாங்க. எந்த பேசுற நீ? சின்னையாவோட அத்தை பொண்ணு இன்னைக்கு ஊருக்கு வருது, ஊருக்கே சோறாக்கி போட்டு கோலாகோலமா கொண்டாடலாம்னு மைக் செட் கட்டினா நீ நாய் நக்கிறவ, நீ நரி கடிச்சு நீ மைக்கிலேயே கூப்பிடுற. போய் வேலை பாருங்கடா. ஆமா உங்க மாமா பொண்ணு எப்படி வருவான்னு நினைக்கிறீங்க? சும்மா தரைய தொடர மாதிரி தழ தழன் புடவை கட்டிட்டு, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு, கை நிறைய வளையல போட்டுக்கிட்டு, சும்மா அப்படி நடந்து வந்த அண்ணா மகாலட்சுமி மாதிரி இருக்க மாட்டா? பஸ் வர பாப்பீங்களா? பயிரா வேடிய
என்ன புள்ள இது என்ன இப்படி வந்திருக்க என்ன ஆகணும் என்ன புள்ள இது உடுப்பு நல்லா இருக்கு ஊரா இருக்கு மாமான அரை குறைவா வந்து அப்படிதான் யாரு அந்த பொண்ணு சின்னையாவோட முறப்பண்ணுங்க பட்டணத்துல இருந்து படிப்பு முடிச்சுட்டு வராங்க ஒன்னும் படிச்சவன் பண்ணையில எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன் முதல்ல ஆளாத்தி அப்புறம் தான் மத்ததெல்லாம் எப்படில எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துடாத ஒன்னு ரெண்ட அவனுக்கும் கொடு பாருங்க நீ என் உள்ளத்தில் படர்ந்திருக்கும் உள்ளை குடிக்கு நான் கட்டியிருக்கும் அழகு மாளிகை பார் என் காதல் சாம்ராஜ்ய இளவரசிக்கு நான் எழுப்பியிருக்கும் அன்பு மாளிகை பார் பார் அன்பே விருந்தரையில் உன் பாதம் பட்டு நோகாது இருக்க கலருகார் பட்டு கார்முகிலைக் கண்டு தோகை விரித்தாடும் வண்ண மயிலே கானகத்தில் திருந்து கானமழை பொழியும் என் சின்ன குயிலே கமான் படுக்கையிலே மல்லிகை முட்டு பார்த்து ரசிக்க சீரியல் செட்டு உண்டு கழிக்க ரவ்வா லட்டு நீ என் முல்லை முட்டு யாரங்கே என்பது அந்த காலத்தில் அழைக்கும் சொல்லு பாருங்கே என்று நீ அழைக்க காலை ஆடுவார் ஆட்டமும் பாடுவார் பாட்டும் கண்டு நீங்களை திட கலர் டிவி செட்டு தண்ணீர் தொட்டியில் மீன் குட்டி தாகம் தணிக்க குளிர் சாதன பெட்டி வடிய தங்க கட்டி மக்கள் என்ன புள்ள இப்படி பேசுறீங்களுக்கு நீ மாறவே மாட்ட இன்னைக்கு நீங்க குடிமைய விட்டு போறியோ அன்னைக்குதான் நீ மாற போற அப்படிலாம் சொல்லாத புள்ள அவன் சாமிக்காக வேண்டிட்டு முடிய வச்சிருக்கான் நான் உனக்காக நேர்ந்துகிட்டு இந்த குடிமையை வளர்த்திருக்கேன் உனக்கு கல்யாணம் நடக்கிறப்போ ஒரு தடங்கல் வரும் சின்ன வயசுல ஜோசியக்காரன் சொன்னான் அதுக்கு பரிகாரமா உனக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இதே குடுமையோட பால்காவடி தூக்கிட்டு தீய மிதிப்பேன்னு வேண்டியிருக்கேன் இத்தனை வருஷமா பண்டிகை அன்னைக்கு உனக்காக தீய மிதிச்சுட்டு தான் இருக்கேன் பிரசவத்துக்கே வரலாம் இந்த நான் வர முடியாது நீங்க போய் பந்தருக்கு முன்னாள் பாரு மூஞ்சிய பாரு கரும்பாருக்கு வேட்டு வச்ச மாதிரி போறா பேச்சக்கார நாய் ஆளை பாரு லாரி அடிபட்ட நாய் மாதிரி நின்று பேச்ச பாரு பாஸ் ஒரு சின்ன கேள்வி கேள்வி எல்லாம் ஏங்கடேண்டா கேக்குறேன் எங்காவது பைப்படி இல்லனா கூட்டி போடா கேள்வி பாஸ் என்ன இதுல ஏன் கொண்டு வச்சிருக்காங்க ஏதோ மாட்டி விட பாக்குறேன் அடே அது பொம்பளை குளம் அதனாலதான் அது கொண்டை இருக்கு அப்ப இது ஆம்பளை குளையா அடிங்க போட்டுக்கங்க மாமா மாமா நான் அந்த குழாவை போட மாட்டேன் விட்டு
என்ன ஊருக்குள்ள ஓட்ட பந்தயம் நடக்குதா? ஆளாளுக்கு ஓடி எடுத்துறீங்க. சிதப்பு அவரை பிடிங்க. இவனை பிடிக்க என்னால முடியாதமா? சிதப்பு உங்களுக்கு குவாட்டர் வாங்கி தரேன். குவாட்டரா? ஏய் கண்ணா இரு. ஏய் மாமா, அந்த கோலாவல போக முடியாது மாமா. உன்னை என்ன சாகர கோலாய் புள்ள இறக்கி சொல்ற? ஐயோ காத்து வராது மாமா. போங்க மாமா. ஐயோ ஏய் ஐ ஐ மீரா. அப்படியா? என்ன மாத்தி காட்டத்தான் ஒன்னால ஆகாதும்மா, நீ அடியாத்தி ரொம்ப தாட்டாத எங்கிட்டத்தானி, ஒரு போட்டி எங்கிட்ட வெட்டாது, என் வேட்டி சேலைக்கு தொக்காது, தலையாட்டி பொம்மை போலாடாது, வெளிநாட்டு பாட்டெல்லாம் பாடாது, என்ன மாத்தி காட்டத்தான் ஒன்னால ஆகாதும்மா. டிவியில சாரா பாரு, இப்ப இந்த தொந்தரவு வேணாமா? சுப்பனுக்கும் ஆட்டம் போட்டு வெள்ளை வெக்க அடிநானா தொக்கு, என்ன சுத்தம் நீ என்ன செக்கு, புராண மாறிடவே மாட்டேன்.
குடும்ப பகை
ஊர் பகையா ஆகாம இருக்க காரணமா இருந்த பாருங்க. தப்பு என் மேலதான், இந்த தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுக்கறேன்னா என்ன வெட்டி போட்டுடுங்க. ஆனா பாமான்னு கூப்பிட வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க பாபா. என்ன காலையில சாப்பிடலையா பாத்தீங்களா? படிச்சவன் காட்டிட்டா பாத்தீங்களா? என் மேல எவ்வளவு பிரியமா இருக்கா? ஆமா ஆத்துல அறிவை கெடுக்கணும்பாங்க. மாமா என் மாமா இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க. குடி குடிய கெடுக்கும் வாப்பல போலாம். என்னது குடி குடிய கெடுக்குமா? வாங்கி கொடுத்ததே இவன். இவன் பேசுற பேச்ச பாத்தியா? இது எப்படி இருக்கு தெரியுமா? வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏண்டா அவ்வளவு பெரிய திருவிழா கூட்டத்துல என் மகனோட சட்டைய புடிச்சிருக்கான் அந்த சின்னையா? பொட்ட பயலாட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. தெரியாமதான் கேக்குறேன், எப்பதான் உதவங்காம வர போறீங்க? எனக்கு துரோகம் பண்ண சொல்லி அவன் ஏதாவது காசு பணம் தரானா? ஐயா நாங்க உங்க உப்பு தின்னு வளர்ந்தவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணுவோம் ஐயா? என்ன சொன்ன என்ன சொன்ன? உங்க உப்பு தின்னு. நான் உப்ப குறைச்சு போட்டதுனாலதான் என் மேல இருந்த விசுவாசம் குறைஞ்சு போச்சு. அப்படிதானே? காலுக்கு போட்ட உப்ப வாய்க்கு போடாம இருந்தது என் தப்பு தான். சாப்பிடுங்க, வாய்க்கு ருசி அள்ளி சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஏங்க என்ன, நம்ம தகுதிக்கு மஞ்சள் தண்ணிய ஊத்தி விளையாடுறது? யார் மேலையாவது பெட்ரோல ஊத்தி விளையாடி இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். துப்பாக்கிய எடுத்துமா, ஒரு யானைய சுட்டமா, புலிய சுட்டமா, அட எதுவுமே கிடைக்கல, ரெண்டு ஆளை சுட்டமான்னு இல்லாம மஞ்ச தண்ணி. வீட்டுக்குள்ள போயிடுச்சே. அம்மா அங்க போகாதீங்கம்மா, பரவாயில்ல. வீட்டுக்குள்ள போன எந்த பொருளும் தெரியாது இல்லமா? அதுக்காக குட்டியை விட்டுடுறதா? நான் உள்ள போயாவது குட்டியை புடிச்சிட்டா வரப்ப. அம்மா வேணாமா? யார் வீட்டு ஆளுடா? சின்னையோட ஆடு. ஆடு வேலையை தாண்டிடுச்சு. ஆடுபடி சுத்தமா இருக்கு. இருக்குமா சின்ன குட்டி? தர ஆட்டுக்குட்டிக்கு ஆயுஸ் கட்டிங்க. எங்க அப்பா கிட்ட இருந்து அதை காப்பாத்திட்டேன். ஏன் தெரியுமா? அதுக்கு உங்க பேர் வச்சிருக்கிறதுனால. மீனுக்குட்டி, எங்க அப்பா மேல தானே கோவம், என் மேல இல்லையே. எனியோ ஐ லைக் யூ. வரேன். அந்த பூ வேண்டாமா? இந்த பூவை வாங்கிக்க. இல்ல பரவாயில்லைங்க. இல்லம்மா, தரையில விழுந்த பூ தலையில வைக்கிறதுனா பரவாயில்ல, சாமிக்கு போடுறது. சங்கடப்படாம வாங்கிக்க. குடு. நமஸ்தே மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே பஞ்சு சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வ பாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுக்க பயங்கரி சர்வதுக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. ஏன் தாயி, கோயிலுக்கு வரும்போது தனியாவா வர்றது? யாரையாவது துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. வேற யா பொண்ண கூட்டிட்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டுட்டு வந்துரு. சரியாத்தா.
அவன் வேட்டி சட்டை கூட அவந்திருக்க தெரியாத இந்த ஊர்ல என் பொண்ணோட மானத்தை உன் வேட்டி கொடுத்து காப்பாத்திருக்க, இல்ல ஒருத்தன் கண்ணு படாம மண்ணு படாம பட்டு போல வளர்த்த என் பொண்ண நாலு பேர் முன்னாடி தொட்டு தூக்கியிருக்க. உடம்புல ஒட்டு துணி இல்லாம என் மாவ வீட்டுக்குள்ள வந்திருந்தாலும் என் மானம் போயிருக்காது. நீ என் பகையாளியுடைய உப்ப தின்னு வளர்ந்த நாய், உன் துணியோட வந்தா பாரு, அதான்டா எனக்கு அவமானமா இருக்கு. நீங்க வேணும்னா அது அவமானமா நினைக்கலாம், எனக்கு அது தன்மானம். சூடு சொரணம் உள்ள எந்த ஆம்பளையும் இதத்தான் செய்வான். என்ன சொன்ன என்ன சொன்ன? சூடு சொரணையா? வழி தவறி போனா அடையாளம் தெரியறதுக்காக ஆடு மாடுகளுக்கு தான்டா சூடு வைப்பாங்க. இப்ப நீ வழி தவறி வந்திருக்க, உனக்கு அடையாளம் தெரியறதுக்காக நான் சூடு வைக்கிறேன். வாங்கிக்க, நாளைக்கு உங்க ஆத்தாள பண்ணினாலும் வேட்டி அவுத்து போத்துன்ற எண்ணம் உனக்கு வரக்கூடாது. என் புள்ள மேல இருக்க கோபத்தை எல்லாம் உன் மேல கொட்டிட்டானே. நீ யாரு பெத்த புள்ளையோ, எங்களுக்காக இப்படி சூடு வாங்கிட்டு வந்து நிக்கிறிய ராசா? தாத்தா அப்படி பிரிச்சு பேசாதாத்தா, சூடு வச்ச வழி கூட எனக்கு தெரியல. நீ சொன்ன சொல்லுதான் எனக்கு வேதனையா இருக்காதா? நான் அதுக்கு சொல்லலடா, இந்த விஷயம் சின்னையாவுக்கு தெரிஞ்சா. என்ன சின்னையாவுக்கு தெரிஞ்சா? அது ஒண்ணு இல்லப்பா. என்னடா அது கையில காயம்? அதுதான்ப்பா அந்த பரமத்து பரமக்குடி என்ன காய்ச்சும் போது கை தவறி கொட்டிருச்சு. மீனுக்குட்டி எங்க? ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு எங்கே போயிருக்கப்பா? சரி வா சாப்பாடு போடு, வாடா சாப்பிடலாம். நல்ல வேளை ஆத்தா, அவசரப்பட்டு நீ அண்ணங்கிட்ட சொல்லல. சொல்லியிருந்த பரமத்தேவனுக்கு இருக்கிற இன்னொருகையும் போயிருந்திருக்கோம். சரி சரி, அவன் காத்துக்கிறதுக்கு நீ வா. என்ன வெளியே ஒரே கூட்டமா இருக்கு, வீட்டுல ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நம்ம மீரா கூட படிச்ச பொண்ணுங்க வந்திருக்காளுங்க. உன்ன பாக்கணும்னு அவ்வளவு ஆசையா இருக்காங்க, மாடியில தான் இருக்காளுங்க, போய் பாரு. ஐயோ பொண்ணுங்களோட எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நான் வெக்கப்படுறதுக்கு அவளுகிட்ட ஒண்ணு இல்ல, நீ போ. சூப்பர் பொண்ணுங்க, நீ எங்கடா போற? வா வந்து வெத்தலை மடி, நீ போ. என்ன புள்ளது அரையும் குறையமா இருக்காளுங்க, ஏதாவது துணிய மாட்ட சொல்லு. ஐயோ மாமா, அந்த லேட்டஸ்ட் ஃபேஷன் துணி டிசைன் அப்படிதான். நீங்க வாங்க, என் ஃப்ரெண்ட் பாக்கணும் தாங்க. வேட்டி எடுக்கிற இதெல்லாம் தான் நண்பர்களா பொண்ணுகளா இது? ஐயோ புடிச்சாலும் புடிச்ச நல்ல நாட்டுக்கிட்டே தான் புடிச்சிருக்கேன். என்ன கட்ட கூட்டம் தப்பா பேசிட்டு இருக்கா? சும்மா ரெடி மாமா, இதான் கிறிஸ்டி. கிறிஸ்டி வணக்கம். சுத்த ரவுடியா இருப்பா போட்டு இருக்க. இது மும்தாஜ். சலாம் அலைக்கும். சலாம். அடுத்த வாரம் கல்யாணம், நம்ம ஊர்ல ரெண்டு ஒரு நாள் தங்கிட்டு என்ன கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. போயிட்டு வரட்டுமா? நல்லா போயிட்டு வாப்புல, எல்லாம் பட்டணத்து பிள்ளைங்க. ரெண்டு நாள் என்ன, பத்து நாள் நம்ம ஊர்ல தங்கிட்டு போட்டோம். அதுக்கு முன்னாடி நல்லா கோழி மீன் இறா பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உன்ன மாதிரி உடம்ப தேத்திட்டு போக சொல்லு புள்ள. குடுமே அங்கிள், என்ன புள்ள கத்திரிக்கா? எங்களுக்கு எல்லாம் உங்க ஊரை எப்ப சுத்தி காட்ட போறீங்க? இந்த பாருங்க புள்ள, முதல்ல போய் குளிச்சு சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் ஊரை சுத்தி பாக்கலாம். இந்த பாரு தனியா ஆடிட்டு இருக்கு, போய் குளிக்க சொல்லு புள்ள. இந்த நாய குடுத்த காசை வசூல் பண்ணிட்டு வர சொன்னா எங்க எலும்பு கடிச்சு தெரியுதோ தெரியலையே. ஐயா தர்மம் பண்ணுங்க சாமி. ஐயோ சொல்றோம் இல்லப்பா, நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல சாமி, தர்மம் தலகாக்கும். மூணு வேளை சுடுசோறு சாப்பிடலாம். ஏண்டா எடுக்கிறது பிச்சை பேசுறது? என்ன பிச்சைக்காரன் போயிட்டே? என்னடா இது? நம்ம செட்டியார்த்த மை செட்டு போட்டோம்ல, அந்த பணத்தை கேட்ட கொடுக்க மாட்டேன்ட்டான். அதை கால கடிச்சு எடுத்து வந்துட்டேன். ஏன் பஸ் போட்டீங்க? அட பரதேசி நாயே, அவன் கிட்னியை கடிச்சிட்டு வந்திருந்தாலும் 5000 10000 ஆஸ்பத்திரி வித்தாலும் பொழைச்சிருப்பேன். காலனா பிரியோஜனம் இல்லாத அவன் காதை கடிச்சு வந்திருக்கா? பாஸ்
என்ன முட்டாளா இல்ல பைத்தியக்காரனா? அவன் காதுல ஒரு பவுன் தோடு இருக்கு. ஒண்டி புலி, இந்த அவன் காசு என் காத குடியா? வாடி, உங்ககிட்ட எல்லாம் இப்படித்தான் வசூல் பண்ணும். கேட்டா வராத காசு கடிச்சா வருது பாத்தியா? ஆஸ்பத்திரி போய் என் காதை விட்டணும், சீக்கிரமா என் காதை குடியா. அங்க கிடைக்க எடுத்துட்டு போ. அப்புறம் பாஸ், எனக்கு ரெண்டு மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு, அது எப்ப கொடுக்க போறீங்க? ஐயோ அம்மா, இந்த வச்சுக்கடா. இப்படி கேட்டா தான் கிடைக்கும் போல் இருக்கு. என்ன எல்லாம் ரெடியா? மீன் குட்டி எங்க? ஐயோ, ஏன் யாரு இது தூக்கிங்க போட்டது? நாங்கதான் இந்த அழகான வீட்டுல இந்த அசிங்கமான ஓலை எதுக்குன்னு தூக்கி எறியலான்னு எடுத்து வச்சிருக்கோம். மூஞ்சிய பாரு. என்ன புள்ள நீ, இந்த ஓலையில தான் இந்த வீட்டோட அழகே இருக்கு. இது சாதாரண ஓலை இல்ல. எங்க மீனா சமைச்ச அன்னைக்கு என் கையால அவளுக்கு குடுத்த கட்டின ஓலை. இதுக்கும் எங்க கல்யாணத்துக்கும் பெரிய சம்பந்தமே இருக்கு புள்ள. ஓலைக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தமா? என்ன சொல்றீங்க? அது வந்து இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த முதல் ராத்திரி இருக்குல்ல. முதல் ராத்திரி சும்மா இருப்புல, ரொம்ப வெக்கமா இருக்கு. அங்கிள் பிளீஸ் அங்கிள், முதல் ராத்திரி அன்னைக்கு? முதல் ராத்திரி அன்னைக்கு இந்த ஓலைய பாயா விரிச்சு நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் தான் நான் இதை பத்திரமா வச்சிருக்கேன். ஐயோ, இத போய் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேனே. மீனா ஊர்ல இல்லாத நேரத்துல இந்த ஓலை தான் மீனா நினைச்சு இது கூட புலம்பிட்டு இருப்பேன். ஊரே இது தீட்டு ஓலை, தீல எரிச்சுனா சொல்லியும் கூட இந்த ஓலை தான் என் உசுருன்னு நினைச்சு இத பத்திரமா வச்சிட்டு இருக்கேன். இத போய் தூக்கி போடுறேங்கிறீங்களா? உங்களுக்கு மனைவி அவர்களுக்கு மீனா ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க. வாங்கடி, லேட் ஆகி தூர சுத்தி பாக்கலாம். பாரு, விஷயத்தை மீனாலும் சொல்லக்கூடாத. பாட்டு இது பண்ண புறப்பாட்டு, உடலுறு தாண்டி இது குமுழி போகும் பாட்டு. எங்க எச பாட்டு அதை எட்டு திச போறோம். எங்களது ஊரு ஒரு சங்கத்தமே கூட ஊர சுத்தம் ராசாத்தியே, ஊர வச்ச ரோசா பூவே. எங்க ஊர சுத்தம் ராசாத்தியே, தேனி ஊர வச்ச ரோசா பூவே. பவலர் பாட்டு இது பண்ண புறப்பாட்டு, உடலூர் தாங்கி இது குமிழி போகும் பாட்டு. மாடு கட்டி போட்டு நாங்க போரடிச்சு பார்த்து ஆகவில்லை மேலே எழுது. ஆன கட்டி நாங்க நில்லு போரடிச்சு பார்த்து உப்பாட்டனின் காலம் உண்டு. போட்டியில் கூசலில் உழைக்கிறோம், ஓர் தாய் வயத்து பிள்ளைய போல் குழைக்கிறோம். கட்சியில் கொடியும் இல்லை சிரிக்கிறோம், ஊர் மொத்தமுமே ஒத்துமையா இருக்கிறோம். எங்க ஊர சுத்தும் ராசா தீங்கே, ஊர வச்ச ரோசா தூவே. பவலர் பாட்டு இது பண்ண புறப்பாட்டு, உடலூர் தாங்கி இது குமுழி போகும் பாட்டு. ஹொய் 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 ஹொய். Thank you.
கம்பாடிகள் ஆட்டம் உண்டு. ஆலமர ஊஞ்சல் கட்டி ஆடுகிற பெண்கள் சிட்டு சிட்டா ஊரில் உண்டு. சின்னஞ்சிறு சிச்சு அதன் தாவணிய தொட்டு சீண்டுகிற தெல்கள் உண்டு. சீறி வந்த புளிய கூட முரத்தினால் ஓர் மரத்தி எங்க ஊர்ல தான் துரத்துனா. சிந்தையில வீரமுள்ள பொண்ணுதாவே சொல்லும்படி வாழ்ந்தது இந்த மண்ணுதா. எங்க ஊரை சுத்தும் ராசாத்தியே ஊரை சேரோசா பவலர் பாட்டு இது பண்ண சுர பாட்டு. உடலூர் தாண்டி இது குமிழி போகும் பாட்டு. எங்க எச பாட்டு அதை எட்டு திசை கூறும். எங்களது ஊரு ஒரு சங்கத்தமிழ் கூடம் ஊரை சுத்தும் ராசாத்தியே ஊரை வச்சதோ சாப்பூரே. எங்க ஊரை சுத்தும் ராசாத்தியே ஊரை வச்சதோ சாப்பூரே. அவலர் பாட்டு இது பண்ண புற பாட்டு. உடலூர் தாண்டி இது குமிழி போகும் பாட்டு. ஆத்தாகிட்ட சொல்லி நல்லபடியா கல்யாணத்தெல்லாம் முடிச்சிடுவா. நீ கவலைப்படாத. நீ எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆத்தா பாத்திர போறாங்க. அப்ப எங்க தப்பா நினைச்சுக்கோங்க. வேட்டி அழுக்காத புல கடிக்காத. பையனுக்கு கல்யாண காய்ச்சல் வந்துருச்சு போல இருக்க. சீக்கிரம் நாள குறிச்சிட வேண்டியதுதான். ஏய் ஜோக்கர் வந்தா நான் டிக்ளேர் பண்ணிடுவேண்டி. அப்ப ஒன் கார்டா என்னடி மூட விட்ட சீட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. ஆமா ஓ மாமா மாதிரி மாப்பிள்ள எங்களுக்கு கிடைக்கலன்ற ஏக்கத்துலதான் மூட் அவுட் ஆகி சீட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். கொண்டாடி நிறுத்துங்கடி. என்னடி தூங்காம கொள்ளாம வெறும் வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஏய் அவ சொல்றதுல என்னடி தப்பு. ஓ மாமா கை இருக்கே கை, அது கரளா கட்ட. அவர் கால் இருக்கே காலு, அது திருமலை நாயக்கர் மகள் தூணு. ஏய் அவரு சிரிச்சா கண்ணத்துல ஒரு குழி விழும் பாரு. அப்பப்பா ஏய் என்ன பொம்பளைங்களை வர்ணிக்கிற மாதிரி வர்ணிக்கிறீங்க. அவர் இது இருக்கே இது எதடி கொண்டடி. மொத்தத்துல சொல்ல போனா உன் மாமா ஒரு மன்மத குஞ்சடி. ஏய் ரொம்ப அலையாதீங்கடி. காலையில எந்திரிச்ச உடனே என் முதல் வேலை மாமனுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். ஏய் மீனா நீ உன் மாமா மேல உயிரையே வச்சிருக்க. அவரும் உன் மேல உயிரா இருக்காரு. ஒரு சின்ன சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கைனா நீ ரொம்ப லக்கி கர். சண்டை சச்சரவு இல்லாம இருப்பாங்க. அப்பப்ப அடிச்சுக்குவாங்க குடிக்குவாங்க. ஏண்டி அப்படிதானே. சேச்சே என் மாமா எனக்கு என்னடி கூட வச்சிருக்காரு. அவரு கூட நான் சண்டை போட சண்டை போட்டதே இல்லையா. அப்போ ஊடலாவது பண்ணிருக்கியா. ஊடலா கிடையவே கிடையாது. ரெண்டு பேரும் ஊடல சண்டை போட்டு நீ பேசுவன் அவரு இருக்க அவரு பேசுவார் நீ இருக்க. அப்புறம் சமாதானமாயி அணை உடஞ்ச மாதிரி ஓடி வந்து பேசுற சுகம் இருக்கே. ஃபர்ஸ்ட் நைட்ல கூட கிடைக்காது. ரெண்டு நாள் பிரிஞ்சு கூடினா தாண்டி உங்க அன்போட ஆழமே என்னன்னு தெரியும். ராமனும் சீதையும் பிரிஞ்சு சேர்ந்ததுனால்தான் அவங்க காதலே ஸ்ட்ராங் ஆச்சு. வில்லன் இல்லாத காதலும் கதையும் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்காதுரி. இப்ப என்னடி செய்ய சொல்றீங்க. அப்படிவா வழிக்கு எந்த ஒரு ஆம்பளையும் தான் நேசிக்கிற ஒரு பொண்ணு இன்னொருத்தர்கிட்ட பேசினாவே தாங்க மாட்டாங்க. நீ போய் உன் மாமா கிட்ட வேற ஒருத்தரை விரும்புறதா சொல்லி பாரு. நானா இன்னொருத்தரையா. ஐயோ என்னால முடியாதுப்பா. ஏய் நீ உன் மாமனத்தான் லவ் பண்றங்கறத கொஞ்சம் மறைமுகமா சொல்ல சொல்றேன்டி. ரெண்டு நாள் ஃபீலிங் அப்புறம் ஒரே கூலிங் தாண்டி. எங்க அனுபவத்தை சொல்றோம். விடிஞ்சதும் உன் மாமன் கிட்ட சொல்லு. அப்புறம் நடக்கத பாரு. உனக்கும் உன் மாமனுக்கும் நாளைக்கு ஊடல் போற ஆரம்பம் ஓகேயா. ஏய் சரின்னு சொல்லுடி. சொல்லேடி சொல்லடினா. ஓகே அதா இல்லே எங்க போற. எங்க போறியா. ராத்திரி பூரா கல்யாணம் கல்யாணம்னு புலம்ப வேண்டியது. புலம்பணா கை வெக்கத்தை பத்தியா. சரி சரி உனக்கு மீனாவுக்கு எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு ஐயரை பார்த்து தேதி குறிக்கத்தான் போறேன். அத்தா கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா. என்ன விடு மாடியில தான் மீனா இருக்க அவள்கிட்ட போய் பாடு. என்ன மாமா ஒரே குஷியா இருக்கீங்க. என்ன கடி உங்களுக்கு மாமாவா.
மேல மீனா கூப்பிடுறா போங்க. மீனாவா? வாவ், சந்திப்போமா. ஆஹா, சந்திப்போமா. மீனு, மீனு, ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னேன், அசந்துருவேன். மாமா, நானும் ஒரு செய்திய சொல்ல போறேன். நான் தான் முதல்ல சொல்லுவேன். நான் தான் முதல்ல சொல்லுவேன். இல்ல, நான் தான் சொல்லுவேன். நான் தான் முதல்ல சொல்லுவேன். சரி, நீ ஏன் சொல்லு? அது நான் சொல்றத கேட்டு நீங்க வருத்தப்பட கூடாது மாமா. என்ன புள்ள, என்னென்ன சொல்ற மாமா? நான் ஆசைப்பட்டதெல்லாம் இதனால வரைக்கும் தட்டாம வாங்கி கொடுத்துருக்கீங்க. பின்ன இப்ப நான் கேட்க போறதையும் நிறைவேற்றி வைப்பீங்கிற நம்பிக்கையிலதான் நான் இதுக்கு மேலையும் என் காதல நான் மறைக்க விரும்பல மாமா. மீனு, அவர் யாருன்னு கேப்பீங்க? அவர் இந்த ஊர்ல தான் இருக்காரு. அவரு உங்களை மாதிரியே ரொம்ப நல்லவர் மாமா. என் மேல உசுரையே வச்சிருக்காரு. அவர் இல்லாம என்னால வாழவே முடியாது. நீங்க மனசு வச்சாதான் நான் நினைச்சது நடக்கும். நடத்தி வைப்பீங்களா மாமா? நீ கேட்டு நான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா, நீங்க என்னமா சொல்ல வந்தீங்க மாமா? உன் கல்யாணத்தை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லி அசுத்தலான். நீ அசுத்திட்ட போல அசுத்த. ஏய் ஃபேண்டாஸ்டிக் டி, அசுத்திட்ட போ. போகும்போதே எங்க போறேன்னு கேட்டேன்ல? அதான் போன காரியமே நடக்கல. இன்னைக்கு அஷ்டமியா, நாளைக்கு நவமியா. நாளா அன்னைக்கு நாள் குறிச்சு தரேன்னு சொல்லிட்டாரு ஐயர். அத்த, நீ நாள் குறிக்காம வந்தது நல்லது தான். மீனா, நீ ஒருத்தர் காதலிக்கிறன்னு மொட்டையா சொன்னதுக்கே உங்க மாமா சாப்பிட மாட்டேங்கிறாரு, தூங்க மாட்டேங்கிறாரு, மருந்துக்கு கூட சிரிக்க மாட்டேங்கிறாரு. இப்ப தெரியுதா லவோட கிக்கு? ஒரு பக்கம் பார்த்தா சிரிப்பா இருக்குடி, ஆனா இன்னொரு பக்கம் மாமன பார்த்தா பாவமா இருக்குடி. இத பாரு, பாவ புண்ணியம் பார்த்து கடைசி நேரத்துல காரியத்தை கெடுத்துறாத. இன்னும் ஒரு நாள் தானே பல்ல கடிச்சிட்டு இருந்துரு. அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்தோடனே உனக்கும் உன் மாமனுக்கும் டும் 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 தான். சும்மா நடி. அப்புறம் என்ன, இளையராஜா பாட்டு மாதிரி தந்தன தந்தன தாளம் வரும் புதுராகம் வரும். முடியாது. சிறு வயசுல இருந்து அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவளை வளர்த்துட்டேன். அதுக்கு அவ வேற மாப்பிள்ளை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவியா? இப்ப சொல்லு மாப்பிள்ள, அவளை தூக்கிட்டு போய் கோயில் வச்சு தாலி கட்டுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். வேண்டாம் மாமா, மனசார அவ மருத விரும்புறான் தெரிஞ்சதும் நாம அது கெடுக்கிறது நல்லது இல்ல. அவளுக்கு அவளை புடிச்சு போச்சு, நடத்தி வச்சிரும். உனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? அவனை விட நீ எதிரடா குறைச்சல். படிப்பு இல்ல மாமா, படிப்பு இல்ல. படி
படிச்ச நாய காதலா கேக்குது காதல் உன படிக்க வச்சேன் உங்க அப்பா கைய போடுறா இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது அந்த மூக்கையா தேவன் என் கையெடுத்த அவன் குடும்பத்தோட கைகோத்து கல்யாணம் பண்ணி வச்சு சொல்றியா இந்த பழிச்ச முட்டாளுக்கு எடுத்து சொல்றான் அம்மா சார் டேய் மருது உங்க அப்பனுடைய கோபம் தெரிஞ்சுமா அப்படி பேசுற 18 வருஷத்துக்கு முன்னால ஒரு சின்ன பிரச்சனை உங்க அப்பா யாரோ ஒரு பொண்ணை கைய பிடிச்சி இழுத்ததுக்காக சின்னையாவோட அப்பன் பஞ்சாயத்தை கூட்டினான் அவரோட கைய காலை பிடிச்சி கெஞ்சு கருணை காட்டாம அந்த பொண்ணுடைய காலை விழ வச்சு மன்னிப்பு கேட்க வச்சாண்டா அதனால உங்க அப்பனோட வயிறு எரிஞ்சுது அவன் வயல எரிஞ்சுது ஊரே கலவரமாச்சுரா அதுல உங்க அப்பனோட கையும் போச்சு அவன் உசுரும் போச்சுரா உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் அவனால என் சொத்து பத்து எவ்வளவு எழுத தெரியுமா இந்த கைய பார்க்கும் போதெல்லாம் அவன் குடும்பத்தை பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு இந்த கட்டை துடிக்குதுடா துடிக்குது அது நடந்து முடிஞ்ச கதைப்பா பழசம் நினைச்சு பகை வளர்க்காம இந்த கை வளர்றதா இருந்த பழைய பகை வளர்க்க மாட்டேன்டா மனசை மாத்திக்கிங்கப்பா மாத்திக்கிறேன்டா மாத்திக்கிறேன் கங்குவார் பட்டி ஒச்சாத்தேவர் மகளுக்கும் உனக்கும் நிச்சயம் பண்ணி தட்ட மாத்திக்கிறேன் என்னால தாங்க முடியலடி மாமா கிட்ட உண்மையை சொல்லலாம் அதுக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன் டி இந்த கவர்ல உன் மாமனோட போட்டோ இருக்கு இத அவர்கிட்ட கொடுத்து இதுல இருக்கிறவரை தான் கட்டிக்க போறேன்னு உண்மையை சொல்லிட்டு வந்துரு இதுவும் நல்ல ஐடியாதா மாமா நான் ஊருக்கு போயிட்டு வரேன் சரி புள்ள போயிட்டு வா மாமா நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னே தவிர அவர் யாருன்னு சொல்லவே இல்லையே அவர் இந்த கவர்ல தான் இருக்காரு பிரிச்சு பாத்தீங்கன்னா நான் சரியான அடத்தா செலக்ட் பண்ணிருக்கேன்னு அப்படி பூரிச்சு போயிடுவீங்க நான் இப்பவும் சொல்றேன் மாமா இவர் இல்லைன்னா என்னால உயிரோடவே இருக்க முடியாது நான் திரும்பி வரப்போ எங்க கல்யாண தேதியை தான் நான் கேட்கணும் ஓகே என்ன மீனா சீக்கிரம் வாரி வாங்க மாமா ரொம்ப தேங்க்ஸ்ங்க எங்களை நல்லா கவனிச்சீங்க இந்த ஊர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மீனா கல்யாணத்துக்கு நாங்க கண்டிப்பா வருவோம் வரட்டுங்களா மீனா கல்யாணத்துக்காக குடுமையை வெட்டுவீங்களா அங்கு ஏய் நில்லுவிட நான் ஓடுறேன் என்ன வண்டி ஓட்ட போற சரி சரி போயிடு மாமா போயிடுறத போயிடு போயிடு பாத்து ஓட்டு ஓகே மாடி எங்க மீனாவை ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிட்டு இருக்காதீங்க ரெண்டே நாள்ல திருப்பி அனுப்பிச்சிருங்க என்ன அத்தை மாமா விரையான போயிடுங்க என்னப்பு ரெண்டு நாள்ல வந்துருப்பாரா அதுக்கே இப்படி வருத்தப்பட்டு நிக்கிற வா வந்து சாப்பிடு வாடா நீ வந்து சாப்பிடு வா நமஸ்காரம் தேவர்வாள் வாங்க சாமி எப்படி இருக்க உம்ம கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறதுக்காக அன்னைக்கு அம்மா ஆத்துக்கு வந்திருந்தா அன்னைக்கு அஷ்டமி நவமி இல்லையோ நாள் குறிக்க முடியாம போயிடுத்து இன்னைக்கு குறிச்சுட்டு வந்திருக்கேன் வர்ற 10ஆம் தேதி சுப முகூர்த்தம் அமர்க்கலமா இருக்குது போங்க ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் அதே தேதியில பெரியவர் பரமதேவரோட பிள்ளையாடனுக்கும் கல்யாணம் என்ன சொல்றீங்க நாளைக்கு கங்குவார் பட்டியில நிச்சயதார்த்தம் பண்றா அந்த மருதுக்கா கல்யாணம் சாட்சாத் அதே பிள்ளையாண்டானுக்கு தான் என்ன ரெண்டு கல்யாணம் ஒரே தேதியில நடக்கிறதுனால நீக்கு ஒரு வருமானம் போயிடுது சரி புறப்படும் தேவர்வாள் மீனா ஊர்ல இல்லாத நேரத்துல இந்த ஓலைதான் மீனா நினைச்சு இது கூட புலம்பிட்டு இருப்ப ஊரே தீட்டு ஓலை தீல எரிச்சுனா சொல்லியும் கூட இந்த ஓலைதான் என் உசுரன்னு நினைச்சு இத பத்திரமா வச்சிட்டு இருக்கேன் சினியா எப்போ சவர்மெண்ட்டுக்கு ஊடுத்தா சொல்லுவீங்க இன்னைக்கு அதிசயமா ஆத்துக்கு வர சொல்லிருக்கீங்க ஏதாவது விசேஷங்களா தேய்ச்சில அடிக்கடி கேப்பிய எப்ப முடிய எடுக்கலாம் எடுக்கலான்னு அதுக்கு இப்ப நேரம் வந்துருச்சு அப்ப கல்யாணத்துக்கு நாள் குடிச்சாச்சுன்னு சொல்லுங்க ஏன் ஜாமி ஊருக்கே கடாவெட்டி விருந்து வைக்கிற விசேஷத்தை ஆறும் இல்லாத ஆத்தங்களை செய்ய சொல்றீங்க ஓஹோ ஒரே அடியா கல்யாணத்துக்கு சேர்த்து பண்ணி இல்லாமல் முடிவு பண்ணிங்க போல இருக்கு நிக்கிறீங்களே உட்காருங்க எப்படியோ தலை நிமிர்ந்து நடந்த உங்களை இன்னைக்கு தலைகுனியை வச்சுட்டு பாத்தீங்களா
சின்னையாவா? என்னப்பா இது கொண்டையெல்லாம் வெட்டிட்டு ஆளே அடையாளம் தெரியாம வந்து நிக்கிற, வா வா வாங்க போய் காப்பு தண்ணி போடுற எல்லாருக்கும் மருது, போய் சம்காலத்து விடுடா, வா ராசா வா. காலையிலேயே காக்கா கத்துச்சு, வீட்டுக்கு விருந்தாளி வரப்போறான்னு நினைச்சா பகையாளி இல்ல வந்திருக்கான். காக்கா தப்பா கத்திருச்சா? இவன் ஏன்டா இங்க வந்தான்? எங்க மீனாட்சியும் உங்க பேர மருதுவும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. அதான் பழசெல்லாம் மறந்துட்டு நாங்க பரிசம் போட வந்திருக்கோம். ஆத்தா, எத்தனை நாளைக்கு தான் ஊருக்குள்ள ரெண்டு திருவிழா, ரெண்டு கும்பாபிஷேகம், ரெண்டு மரியாதை நடத்துறது? ஈர மனசோட சின்னையா இறங்கி வந்துட்டாரு. மேல இருக்கிறாரு உங்க புள்ள, அவட்ட பக்குவமா எடுத்து சொல்லி கீழே இறங்கி வர சொல்லுங்க. ஐயா வேண்டாம் ஐயா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஐயா. ஐயா ஐயா வேண்டாம் ஐயா. இத கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா, கொஞ்சம் இருங்க, என் மகனை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். இல்லடா, சம்பந்தம் பேச வந்தவங்க கிட்ட சண்டை கட்ட போறியா? ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைக்கு வெட்டு குத்து கொலைன்னு குடும்பம் அழிஞ்சதும் இல்லாம ஊரே ரெண்டு பட்டு நிக்குதே, அது போதாதா? இத பாருடா, அவன் விட்டு கொடுத்து வீடு தேடி வந்திருக்கிறான். நீ வீராப்ப காட்டுறத விட்டுட்டு சம்மதமா இல்லையான்னு சொல்லி அனுப்பு. கால் கழுவ கூட கையில்லாம செஞ்சவன் குடும்பத்துல என்ன கை நினைக்க சொல்றியா? நான் செத்து சுடுகாட்டுக்கு போறதுக்குள்ள உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் உன் இஷ்டம். அம்மா, நீங்க வந்தவங்களை போய் கவனிங்க, ஐயாவை சமாதானம் பண்ணி நான் கூட்டிக்கிட்டு வரேன். ஐயா கொஞ்சம் வாங்கல. அட வாங்கண்ணா. இத பாருங்க, எவ்வளவு பெரிய விரோதமா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசிக்கிட்டா சரியா போயிடும். இதான் ஆத்தாதான் வந்துட்டாங்களே. கொஞ்சம் இருங்க, என் மகன் இப்ப வந்துருவான். நான் சொல்றத நிதானமா கேளுங்க. அவன் மான மரியாதையை விட்டுட்டு நம்ம வீட்டு வாசப்படியே மிதிச்சிட்டான். நீங்க மனசு மாறி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துங்க, இல்லைன்னா பாதிப்பு அவனுக்கு இல்ல உங்களுக்கு தான். பகையாளி வெளியில இருந்தாதான் ஆபத்து, பக்கத்துல வச்சிருந்தா பாதுகாப்பு. அது இல்லடா ஐயா, நீங்க எப்போதும் போல துரியோதனாவே இருங்க. நான் வேண்டாங்கல, இந்த சகுனி சொல்றதையும் கொஞ்சம் கேட்டுங்க. என்ன யோசிக்கிறீங்க? துப்பாக்கி கொடுத்துட்டு போய் சம்மதம் சொல்லுங்க. ஆத்தா விவரத்தை கூட சொல்லிருப்பாங்க, சம்மதம் தானுங்களே. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கணும்னா என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க அவர் சம்மதிக்கணும். அப்போ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கலாம்னு சொல்றீங்களா? ஐயா பொண்ணை கொடுக்கறேங்கிறாரு, நீங்க பூவை கொடுக்கறேங்கிறீங்க, என்னங்க சின்னையா சம்மதம் தானுங்களே? நல்லா ரோசனை பண்ணிட்டு வாங்க, ஒண்ணு அவசரம் இல்ல. இதுக்கு சம்மதம்னா ஆத்தாளையும் கூப்பிட்டுக்கிட்டு முறப்படி வாங்க, தட்டை மாத்திக்குவோம். ஐயோ, என் வயசுல நெற்பள்ளி கொட்டிட்டியே. அடே, நீ தலைமுடியை வெட்டி உன் கம்பீரத்தை இழந்தப்பவே நினைச்சண்டா இப்படி ஏதோ கெடுதல் நடக்க போகுதுன்னு? இப்ப தட்ட மாத்தி அவ தலையெழுத்தையே மாத்த போறேன்னு சொல்லிட்டியே சொல்லிட்டியே. என் புருஷன் செத்தப்பவே நானும் போய் சேர்ந்திருந்தேன்னா இந்த கன்றாவியெல்லாம் என் கண்ணால பாத்திருக்க மாட்டேன்டா, பாத்திருக்க மாட்டேன். சின்னையா சின்னையா, இப்படி ஒரு முடிவெடுக்கும் உனக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? இது நானா எடுத்து முடிவில்ல, அவளா எடுத்து முடிவுதான்? இருக்காது, என் பேச்சு நிச்சயமா இப்படி ஒரு முடிவு எடுத்துக்கவே மாட்டா. கருவுல இருந்தே அவன் வீட்டு காத்து கூட படாம வளர்த்த பொண்ணு அவன் வீட்டுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்றியப்பா, இது உனக்கே நியாயமா இருக்கா? இத பாரு, அவ ஊர்ல இல்லாதப்பா இல்லாதே பொல்லாதே நினைச்சு நீயே இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்துறாதப்பா. அவளை வரவழைச்சு அவளையே கேட்டலாம். நாலு கிழமன் வரதா இருக்கு தெரிஞ்ச உனக்கு நம்ம வீட்டு பொண்ணோட விவரம் தெரியாம போயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு தொட்டு பேசுறது என் கண்ணால பார்த்தேன். மீன வர ஊருக்கு போகும்போது அவ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் என்ன என்ன செய்ய சொல்ற? என்ன பேசுற நீ? உன் அப்ப உசுர பிடிச்சவன் குடும்பத்துல உன் உசுர பிடிச்சு குடுக்கறேன்னு சொல்றியப்பா. இது பாரு, மீனா உன்னை கட்டி காட்டி கூட பரவாயில்ல, அந்த கொலகார குடும்பத்தோட சம்பந்தம் நமக்கு வேண்டாப்பா. ஆத்தா, பிடிக்காத சம்பந்தங்கிறதுக்காக நம்ம பிடிவாதம் பிடிக்க கூடாது. மீனா விரும்பின மாப்பிள்ளைய நாம அவளுக்கு கட்டி வைக்கலன்னா
அவ சொத்துக்கு ஆசைப்பட்டுட்டோன்னு இந்த ஊரே பேசும். அதை கேட்டுட்டு உன்னால ஒரு நிமிஷமாவது உசுரோட இருக்க முடியுமா? இவர் மீனா மனசான நேசி வந்து அந்த வீட்டுக்கு மாப்பிளைய வரணும். என் முடிவுல மாத்தம் இல்ல. கண்ணை தொடச்சிட்டு நீ மாப்பிளா. சுடுகாட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றவங்க தாண்டா உலக்கையை தாண்டிட்டு உள்ள வருவாங்க. நீ இந்த வீட்டையே சுடுகாடு ஆக்கிட்டு போகணும்னு நினைச்சா உலக்கையை தாண்டிட்டு வெளியில போ. என்ன மன்னிச்சிரு, நான் போகத்தான் போறேன். என்ன நாளைக்கு உன் பேத்தி சுடுகாட்டுக்கு போயிடக்கூடாது பாரு. ஒரு போடி வருது சொல்ல வார்த்தை இந்த மாமனோட மனசு மல்லியப்ப போதே பொன்னானது இந்த வன்மையில் அதனால் என்னது போதே பூச்சூடுது
மனச விட்டுறாத ராசா, தாலி கட்ட நேரத்துல கூட மாப்பிள்ள மாறி இருக்குப்பா. நீ தட்டத்தானே மாத்தி இருக்க, போ போய் நடந்தது சொல்லி. நடந்தது சொல்லி இந்த மாதிரி முக்கையா தேவ மக தப்பு பண்ணிட்டான். இதுல அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இல்ல, அதனால கல்யாணத்தை நிறுத்திருங்கன்னு அவன் கையில கால விழுந்து என்ன செத்த பொணமா திரும்ப வர சொல்லிய. ஊரே காரி துப்பும் அத்தா. ஊரு வலை வச்சு நம்ம சாப்பிடலப்பா, நம்ம வலையில தாப்பா ஊரு சாப்பிடுது. நடக்க போறது ஒரு கல்யாணம் இல்ல, ரெண்டு கல்யாணம். உன் பேத்தி சந்தோஷத்துக்காக நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தினீன்னா நிச்சயம் பண்ண அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன வருது. அத்தா, அன்னைக்கு உன் வார்த்தையை மீறி போனதுனால என் வாழ்க்கை தான் போச்சு. கொடுத்த வாக்கு மீற சொல்லி என் உசுர போக வச்சிடாது. இந்த கல்யாணம் நடக்கும். நான் சமஞ்ச பாயிலதான் நமக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கும்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு பாட கட்டுறதுக்கு தான் அந்த பாயில. இந்த கல்யாணத்தை நடத்துங்க மாமா. எண்ணம் போலே வாழ்க்கை வந்தால் இறைவன் இல்லை அம்மா. எல்லாம் இங்கே நம்மை கேட்டு நடப்பதில்லை அம்மா. யாரை சொல்லி ஆவதென்ன, காலம் செய்த கோலம் இது. மற்றவரை நோவதென்ன, முன்னம் செய்த பாவம் இது. நினைத்தது அனைத்துமே சொப்பனமாய் போச்சே. இங்கே உள்ள வாழ்க்கை துணை இணைய சொல்லுதம்மா. அங்கே தந்த வார்த்தை ஒன்று இடையில் நிற்குதம்மா. காதல் கொண்ட ஓவியமோ கை நழுவி போனதென்று வாக்களித்த வாசகமோ.
மீனாட்சி ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். நிச்சயத்தன்னைக்குதான் அவளை பார்க்க முடியல. இப்பவாவது ஒரு நாட பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். இவனும் அவளை பார்க்கணும் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். கூப்பிடு அவளை. கூப்பிடுறேன் மீனாட்சி. அவன் அப்ப மூக்கா தேவ மாதிரியே குணம். மீனா மீனா வீட்டுக்கு வராதவங்க வந்திருக்காங்க, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. வரமாட்டேன். இந்த பாரு உவியம்பு வீராப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்க. வீடு தடி வந்தவங்க கிட்ட காட்டது. நான் வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன். ஏய் படி வீடு மாமா. ஏய் வந்துட்டாடா ஆளு. போய் காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கி. போக மாட்டேன். போ மாட்டேன். போல எறும்பு பாட்டி. ரொம்ப கார பொண்ணு உட்காரு. இந்தா இந்த பூவை வச்சுக்கா, அப்படியே இந்த நகைய போட்டுக்கோ. குடும்ப பகைய போக்குன வளாச்ச. இந்த பாரு இது சாதாரண நகை இல்ல. உங்க தாத்தா என்னை நிச்சயம் பண்ணும்போது இந்த நகையத்தான் போட்டாரு. இவ ஆத்தாவும் இதைத்தான் போட்டுக்கிட்டு வந்தா. உனக்கு நிச்சயம் பண்ணும்போதுதான் நீ ஊர்ல இல்லையே, அதான் இந்த நகையை போட்டு அழகு பார்க்கலான்னு வந்தேன். ஏ ராசாத்தி. அப்ப நான் வரட்டுமா சின்னையா? இவளுக்கு திஷ்டி சுத்தி போடுங்க. நான் வரேன் கண்ணு. ஏ பார்த்தது போதும் வாடா. நான் வரம்ல. வாங்க. ஏ கிழவி, அந்த கிழவி என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டியா? கேட்டேன். என்ன கேட்ட? இது என் பாட்டி போட்ட நகை, அவ செத்து போயிட்டான். இது நான் போட்ட நகை, அவ புருஷன் செத்து போயிட்டான். இது மருது அவங்க அம்மா போட்ட நகை, அவளும் செத்து போயிட்டான். இப்ப என் ராசாத்தி இத உனக்கு போடுற, நீயும் செத்து போன சொல்லாம சொல்லிட்டு போற. அந்த கிழட்டு சிரிக்கி நகை கொடுக்க வந்தா பாரு. நகை இத பாரு மாமா. நீங்க சொன்னதுக்காகத்தான் அந்த கிழவி காலில விழுந்தேன். இனிமே இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சுக்கிட்டு அவ காலில் விழு இவ காலில் விழுன்னு சொன்னீங்க. நானே ஊரை குட்டி உண்மையை சொல்லிடுவேன். என்ன தம்பி இந்த வடக்கப்பட்டு ராமசாமி ஆள் எப்படி? ஏன் ஏதாவது கடங்களை கொடுக்கணுமா? அவன் பேத்தி கல்யாணத்துக்கு மைக் செட் எடுத்துட்டு போனாரு. ஒரு வருஷம் ஆச்சு இந்த பணம் தர மாட்டாங்க. அதாவது தம்பி ரொம்ப நாளா கடன் வசூல் ஆளுன்னு வச்சுக்கோ. காலையில ஒரு நரிமுகத்துல முடிச்சு போய் கேட்டு பாரு, வர வேண்டிய பணம் எல்லாம் வந்து சேர்ந்து. ஆட போ பெருசு. இதுக்காக நான் காட்டுக்குள்ள போய் ஏ நரிங்க வா, ஓ மூஞ்சி கொஞ்சம் காட்டுன்னு சொல்லுவேன். அது கடிக்க கூடாது, கடிச்சு வச்சுட்டு போயிடும். அட நீ என்னப்பா, அதான் கூடவே ஒரு நரிய வளர்க்கறிய. நான் எங்க நரி வளர்க்கறேன்? அதுதான் உன் கூட கடையில வேலை செய்யறான் நல்ல பையதான். ஆட அவன் பெருச்சாளிப்பா. நீ என்னைக்காவது மோத்தல முடிச்சு பாத்திருக்கியா? இல்ல. இன்னைக்கு முடிச்சு பாரு, என்ன நடக்குங்கிறது தெரியும். அப்படிங்கிற இன்னைக்கு அந்த பய முகத்துல முடிச்சுட்டு போய் அந்த வடக்குப்பட்டி ராமசாமி கிட்ட கடனை வசூல் பண்ணிட்டே வர்றேன். டேய் நரி, கடன் முதலாளி வந்திருக்க, எழுந்திரிப்பா. சொன்ன கேளுமா, எழுந்திரிமா. முடியாது நரி, ஒரே ஒரு தடவை எழுந்திரு நரி. தூக்கத்தை கெடுக்கிறீங்களே. ராஜா மா செல்லா, ஒரே ஒரு தடவை கண்ணை முடிச்சு என்ன பாரு. போதும்மா, அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு. பத்திக்குமா சரி, ஊழ விட்டுருச்சு. சக்சஸ் ராமசாமி, பணம் சேர்த்து போயிடா. என்ன டயர் பஞ்சர் ஆகி போச்சு? நல்ல காரியத்துக்கு போகும்போது சில தடங்கள் வரத்தான் செய்ய. இதையெல்லாம் பார்த்தா நடக்குமா? என்ன செருப்பு அருந்து போச்சு? ரெண்டாவது தடங்களும் ஆகி போச்சே. சக்சஸ். என்ன ரத்த காவல்லாம் வாங்குது? என் பணம் வந்துடும். Thank you.
அப்பா செத்தது யாரு? ராமசாமி. எந்த ராமசாமி? நம்ம வடக்குப்பட்டு ராமசாமி. வடக்குப்பட்டு ராமசாமியா? எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய வடக்குப்பட்டு ராமசாமியா? ஆமா அவரே தானே. போயிட்டானா? ஐயோ நான் செத்தேன். சும்மா இருந்த ராமசாமி கொடுத்த பணம் ஏன்? என் பொண்ணுக்கு உங்க பையனுக்கு நிச்சயம் பண்ணிக்கலாம் ஊர கூட்டி சொல்லிட்டு இப்ப பேச்ச மாத்துறது இல்லாம வேற இடத்துல தட்டை மாத்திட்டீங்களே, இது எப்படி நியாயம்? உக்காருங்க, இத வாரம் வச்சு இந்த பரமதேவன் எது செஞ்சாலும் ஒரு நியாயம் இருக்கும், எது சொன்னாலும் ஒரு நீதி இருக்கும். அப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்க? பகைய தீர்த்துக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா? பழிய தீர்த்துக்கிறதுக்காக தான் தட்டை மாத்திருக்கேன். உங்க பழிய தீர்த்துக்க ஏன் பொண்ணு வாழ்க்கை தான் கிடைச்சதா? ஐயய்யே, தப்பு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிய மாப்பிள. சின்னையாவோட அத்தம்மாவை இந்த வீட்டுக்கு வந்துட்டா, அவ சொத்த புறா புடுங்கி வாழா வெட்டி ஆக்கி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துவேன். அப்புறம் உன் பொண்ணு தான் இங்க வந்து வாழ போறா? கேட்க நல்லா தாங்க இருக்கு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க போறீங்க, அந்த பொண்ணு வாழா வெட்டி ஆயிடுச்சுனா அப்புறம் உங்க பொண்ணுக்கு இது? என் மகளுக்கு கல்யாணமே நடக்காது. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே சின்னையா செத்துருவான். அப்புறம் ஏங்க நிச்சயம் பண்ணீங்க? பகையாளியா இருந்து அவனை கொண்டுட்டா, பழி ஏமால வந்துருமாப்ல, உறவு கொண்டாடி அவன் உசுறு எடுத்துட்டா, ஊர்வாய முடியலாம் பாருங்க. நீ ஊருக்கு போனா சொல்லி அனுப்புறேன். அட பாவி மகனே, முடிஞ்சு போன உறவு கூடி வருதேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அவன் உசுர குடிக்க உறவு கொண்டாடி இருக்கியடா. அவன் அப்பனை பொண்ண இப்ப மகனையும் கொண்டு அவன் வம்சத்திய அழிக்க பாக்குறியடா பாவி. நீ நல்லா இருப்பியா? காலம் போன கடைசியில கஞ்சி தனியா காய்ச்சிட்டு கம்முனரு. ஓ, அடுப்புல ஏதோ கொதிக்குது, இறக்கி வை. கொதிக்கிறத இறக்கி வைக்க தாண்டா போற? இந்த கல்யாணம் நடந்தா தானே நீ நினைக்கிறது நடக்கும். நான் இப்பவே சின்ன கிட்ட போய் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றேன். கேட்க முடியாது, போகத்தான் போறேன். அந்த குடும்பத்துல இன்னொரு கொலை நடக்க நான் விட மாட்டேன். சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறதெல்லாம் உங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கி நில்ல, அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்? அவன் சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு லிப்பு மட்டும் கொடுக்குற. போற, போய் நிறுத்துற. பார்வேஷ் நாய, நல்ல பாட்ட பாட விட மாட்டீங்களே. இந்த பாரு மாப்ள, அவ சந்தோஷத்துக்காகத்தான் நீ அந்த இடத்துல சம்மந்தம் பண்ண. இப்ப அந்த பொண்ணே செத்து போயிறேன்னு சொல்றான். பேசாம முடிவு மாத்திக்கிறது தான் நல்லது. அதை விட்டுட்டு நான் வாக்கு கொடுத்துட்டேன், ஊக்கு கொடுத்துட்டேன், உன் போக்கு போயிட்டே இருந்தா அந்த பொண்ணை இறந்துட்டு தவிக்க வேண்டியதுதான். மாமா, இப்ப என் முடிவை மாத்திக்கிட்ட, அந்த பொண்ணு மங்க யார் மாமா கல்யாணம் பண்ணிக்குவாங்க? ஆனா அந்த பொண்ணை நீயே கட்டிக்கப்பா, நான் வேணான்னு சொல்ல. ஆனா நம்ம மீனாட்சிக்கு அந்த ஒத்த கையும் பையன் கோண மூஞ்சியும் பிடிக்கல. பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திரு, இல்ல நாளைக்கு உன் மாமா மக ஊர் வரவ கூட்டி என் சம்மதம் இல்லாமல நிச்சயம் பண்ணிட்டாங்க, நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும்னு சொன்னா நீ தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? அந்த பொண்ணு அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள நான் போய் பேசி தீர்த்திடலாம். ஆனா நீ அந்த ஒத்த கையில பாக்காட்டா கூட பரவாயில்லப்பா, அந்த சொத்த மூஞ்சி கிளவி கிட்ட பேசி ஒரு முடிவு வருவா. பாஸ், எங்க போறீங்க? நீ கொஞ்சம் போன வர்றேன். என்ன கேட்டீங்க? எங்க போறீங்க? அத மைக்கில தான் கேட்கணுமா? எங்க போறீங்கன்னு கேட்டாலும் உதைக்கிறான், கேட்காட்டாலும் உதைக்கிறான். போய் ஒண்டி புலி, உன்ன ஒரு நாளைக்கு மார்கால் மார்கை வாங்கி உன்ன நொண்டி புலி ஆக்கல. என் பேர் வெளியே தேவையில்லை. பந்தல் எல்லாம் போட ஆரம்பிச்சானுங்க, கல்யாண வேலை இப்ப ஆரம்பிச்சானு போட்டுருக்கு. அங்க பாரு, சோத்துக்கு எல்லாம் வரிசை உட்கார்ந்துருக்கானுங்க. இந்த பாரு, அந்த மூலையில பேட் செட் எல்லாம் இருக்குது. என்னப்பா அழுகிற சத்தம் கேக்குது? சங்குதுறானுங்க. ஏங்க, ஒத்தகையும் போயிட்டானா? பெரியவர் இல்லைங்க, அவரோட அம்மா தான் செத்துட்டாங்க. ஆஹா, ஒத்தகையும் போகலையா? ஏன்பா, நம்ம யாருகிட்ட நியாயம் சொல்லாமனு வந்தோமோ அந்த அம்மாவே போயிடுச்சு. அப்ப நமக்கு இங்க என்ன வேலை? வா போலாம். ஆமா, வந்துட்டோம், துக்கம் விசாரிச்சுட்டு போ. ஆஹ்,
என்னப்பா ஒத்தக்கையும் பிச்சு எடுக்கிறான், நம்மளும் மொழி எடுக்கணுமோ, எதுக்கு எட்டனா எடுத்து வச்சுக்கிறேன். ஷூ மாமா, இது கூட தெரியாத, நாங்களும் உங்க துக்கத்துல பங்கு எடுத்துக்கிறோம் காட்டுறதுக்காக தான் கை மேல கையை வைக்கிறோம். ஓ நேச்சிவிட்டியா? நல்ல காரியம் நடக்க போறப்போ கிளவி திடீர்னு போய் சேர்ந்துருச்சேன்னு வருத்தப்படாதீங்க தம்பி. அப்போ இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம். ஒரு வருஷம் எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு காரியத்தை எட்டுக்கு வச்சுட்டு நம்ம நல்ல கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே. அம்மா வாழ்ந்து முடிச்சவங்க சின்ன சிறுசுல எதுக்காக வச்சுக்கிட்டு? அதுவும் சரிதான். மாப்பிள்ள, பாட்டி செத்ததுல நமக்கு ஒரு 40 டேஸ் கிடைச்சிருக்கு, இதை வச்சு என்ன பண்ணலாம்? மாமா, கொடுத்த வாக்கு மாத்த நினைச்சதுக்கே ஒரு உசுறு போச்சு, மீனா இன்னும் எத்தனை உசுறு போமோ? இது பாருங்க, 40 நாள்ல மீனா மனசை மாத்தி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தணும். ஓஹோ, நீ அந்த ரேஞ்சில போறியா? 40 நாள் என்ன, 40 வருஷம் ஆனாலும் என் மனசை மாத்த முடியாது. இத பார்த்து தப்பு, இன்னும் எண்ணி 10 நாளுக்குள்ள என் மாமா மனசை நான் மாத்தி காட்டல. நான் மூக்கையா தேவரோட மருமகள்ல அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கையோ தும்பிக்கையோ, அவனை மடக்கிறது ஒண்ணு சாதாரணம் இல்ல. அவன் பிடிவாதம் பண்ண மாதிரியே நீயும் பிடிவாதம் பண்ணேன்னா உன் வாழ்க்கை தான் கெட்டு போயிடும். நான் சொல்ற மாதிரி கேளு, முதல்ல அவன் மூஞ்சிய பாரு, அப்புறம் அவனை கொஞ்சிப்பாரு, அப்புறம் அவனை கெஞ்சிப்பாரு. அதுவும் முடியலையா, ரேப் பண்ணிடு. உனக்கு என் மகனுக்கு தாண்டி கல்யாணம், அதை யாராலையும் மாத்தவே முடியாது. இது பாரு, நான் தோட்டத்துல போய் பச்சளை பறிச்சுக்கிட்டு வந்துடுறேன், சின்னையா வந்தா மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காம சாப்பாடு போடு. என்னடி என்னாச்சு? அந்த சுத்தமா மகன் அவுசாரி புள்ள, என் பையன் கண்ண மண்ணாண்டி போட்டுட்டாமா. நானும் தண்ணியில கழுவி பார்த்தேன், தாய்ப்பால் ஊத்தி பார்த்தேன், போன பாடல என்னன்னு கொஞ்சம் பாருங்கம்மா. நல்ல வேலை தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி வந்தியா? வேறியா பயல புடியா, நல்லா தான் இங்க இருக்கு. பாத்தியாடா எவ்வளவு பெரிய தூசி என்ன, அதான் புள்ள இப்படி துடிச்சிருக்கு. சரி சரி, எல்லாம் சரியா போச்சு, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சுத்தமான விளக்கண்ணையில ரெண்டு சுட்டு கண்ணில விட்டு தூங்க வை. கண்ணுல தூசி விழுந்தா அதை எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு வைத்தியம் இருக்கா? கண்ணுல இருக்கிற தூசிய நான் காலை எடுத்துருமே. ஐயோ எரியுது மாமா. அத்த வேற இந்த நேரத்துல வீட்டுல இல்லாம இருக்காங்களே, தாய்ப்பால் வாங்கிட்டு வந்து ஊத்துறாங்க, பார்த்தா இந்த சத்தம் போடுறாங்க. போச்சே கண்ணு போச்சே, ஊர்ல எல்லாரும் என்ன ஒத்த கண்ணி ஒத்த கண்ணீர் கூப்பிட போறாங்களே. ஐயோ மாமா எரியுது படு, சத்தம் போட மாதிரி சத்தம் போடாத புள்ள, கண்ண துறை. கழுத, இப்படி எல்லாம் பண்ணி என்ன தப்பு பண்ண வைக்கலாம் நினைக்கிறியா? உன்னால முடியாது, நான் இதுல ரொம்ப ஸ்ட்ராங். செக் கழுத. போ மாமா போ, இப்பத்தானே ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் என்ன 4 நாள்ல ஒன்னால நான் கண்ணி கழிறேனா இல்லையான்னு பாரு. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ், பியூட்டிஃபுல். என்ன இடையில பூரா மாதிரி ஒண்ணு ஊருது? ஏண்டா நான் அழகா ரசிச்சிட்டு இருக்கும் போது இடையில நரித்தலை விட்டு கெடுத்துட்டியாடா? சாரி பாஸ்,
What is this pass? This is binocular. Abhi na? Long irukkiratha kittaga kaatum, sirusa irukkiratha perusa kaatum. Appa perusa irukkiratha mala mari kaatuma? Dei, indha lollu thana vendangiradhu. Chittappu. Enna chittappu? Mama varara illaiyanu paakusana? Neenga enna pesittu vilaadittu irukkinga? Naan avartha amma paathittu irukken. அதுக்குள்ள இடையில இந்த நாய் பூந்து இன்டகேட் பண்ணிருச்சு. பாத்தி அம்மா கடிக்கு வர்றான். அட கொஞ்சம் சும்மா இருங்கடா நீங்க. டேய் நாளை கடா. அவன் வரலன்னு பாறான். டேய் அவன் என்ன ஏவுகணைய அங்க இருந்து வர்றதுக்கு இப்படி பாக்குற? ஸ்ட்ரைட்டா பாறான். ஏன் கண்ணு தெரியாதா? லாங்ல இப்படி தான் பார்க்கணும். ஆ பாரு. ஆ வந்துட்டாரே. சிட்டப்பா அவரை கூப்பிடுடா கூப்பிடுடா. நீ முதல்ல போய் குதிமா. நான் வரே. டேய் பண்ணி எங்க போற நீ? நான் வரேன். டேய் நீ வாடா நீ காப்பாத்துல இருக்க. ஐயோ யாராவது காப்பாத்துங்க. இரு குட்டி இரு டே குளிக்கவே இல்ல அதுக்குள்ள அழுக்கு தேக்கிற அது இல்ல பாஸ் மீனு தண்ணிக்குள்ள போயிருக்கு சின்னையா காப்பாத்த போயிருக்காரு போன இடத்துல என்ன நடக்கும் என்ன நடக்கும் சின்னையா மீனை பிடிப்பாரு மீனு சின்னையாவை லாபக்குன்னு கடிக்கி ரெண்டு பேருக்கு தண்ணிக்குள்ள ஜலக்கிரீட நடக்கும் அப்படின்னா புரியல புரியலையே அதே கற்பழிப்பு நடக்கும் தண்ணிக்குள்ள கற்பழிச்சு அழிஞ்சிடாதே டேய் இந்தியாவில இந்த மாதிரி எவனுமே கேட்டது இல்ல படுவான்னு கேட்டுட்டேன் அது எப்படி ஆளுங்க அழியுங்கற ஆளியாங்க என்ன ஆகும் கரஞ்சு போயிருமுடா டேய் நம்ம பிளான் எல்லாம் அவுட்ரா வாடா என்ன நீங்க தானே சொன்னீங்க நான் ஆத்துல விழுந்தா மாமா காப்பாத்துவாரு வயித்து தடவி அமுக்கி தண்ணி எடுப்பாருன்னு அப்ப அவருக்கு மூடு ஒரு மாதிரி ஆகி ஏதாவது நடக்கும்னு இப்ப இப்படி ஆயி போச்சு அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் இவன் என்னமோ கொண்டைய மண்டையை வச்சு திரிஞ்சத பார்த்தா அரபிக்கடலையே நீந்து வந்து நினைச்சேன் அம்பராமலை தாத்து தண்ணிக்கு இந்த அமுக்க அமுக்க வச்சுட்டான் ஒரு சின்ன சந்தேகம் என்ன அந்த பத்து பைசா விழுந்த இடத்துல நடக்கும் என்ன என்னதான் சித்தப்பு மாமாவுக்கு ஆபத்து இல்லையே மாமாவுக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல அவன் கண்ணு முடிச்சா எங்களுக்கு தான் ஆபத்து நிறைவேற்றி அங்க எல்லாரும் அந்த நந்தி காதுல ஏதோ ரகசியம் பேசுறாங்களே எதுக்கு அது அது வந்துமா நந்தி காதுல நம்ம குறைகளை சொன்னா பலிக்கும் வாங்க அப்படியாவது உங்க குறை தீராதாங்கிறதுக்காகத்தான் உங்களை இங்க கூட்டு வந்தேன் போங்கம்மா போய் நந்தி சாமி காதுல உங்க குறைகளை சொல்லுங்க நந்தி சாமி நான் பண்ண சின்ன தப்பான என் வாழ்க்கையை தேச மாதிரி போச்சு வாக்கு பெருசுன்னு என் மாமா இப்படி வருமா இருக்காரு வாழ்க்கை பெருசுன்னு நான் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயத்த வெளியே சொல்ல முடியாம என் வாய வேற கட்டி போட்டுட்டாரு இப்ப என் பாரத்தை உங்ககிட்ட இறக்கி வைக்கிற எப்படியாவது என் மாமனை என் கூட சேர்த்து வச்சிரு எனக்கும் மருதுக்கும் கல்யாணம் நடக்க கூடாது என் மாமனோட தான் அது நடக்கணும் என் வேண்டுதல நிறைவேற்றி எனக்கு நிம்மதியை கொடு இல்லைன்னா என் உயிரை எடுத்துக்க ஹலோ கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட ரகசியம் பேசக்கூடாதுன்னு சொல்லி நந்தி கிட்ட பேசுனீங்களா சீக்கிரமே கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வாங்க அப்புறமா எந்த நந்தி நமக்கு நடுவில் நிக்க ஆமா நந்தி கிட்ட என்ன வேண்டிட்டீங்க வேண்டிக்கிட்ட வெளியே சொன்னா பண்ணிக்காது என்னமா சாமி பட்டுசத்துல அது ஏற்கனவே இன்னொருத்தர் சாத்துட்டாங்க எனக்கு பயமா இருக்கு சித்தப்பு கல்யாண நாள் வேற நெருங்கிடுச்சு அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டான் அந்த மருந்து வேற கோவில் என்கிட்ட பேசுறான் போற போக்க பார்த்தா மாமா எனக்கு கிடைக்காம போயிட்டு வரும்னு பயமா இருக்கு நானே நீரா போய்
அவனை சந்திச்சு உண்மையை சொல்லலாம்னு இருக்கேன். அப்படியே மூஞ்சி கட்டி மதிச்சு போடுவேன். உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? கம்ப்ளீட் நீ மெத்தட். உன் தலைதான் நீ மெத்தட், வேற எதுவுமே உங்ககிட்ட நீ மெத்தட் இல்லடா. சிஸ்டர் நான் சொல்றத கேட்டா? சிஸ்டர் கிட்ட தான் சொல்லுவீங்களா? பிரதர் எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்களா? சொல்றேன் கேளுங்க. சொல்றா? நான் சொல்றத கேட்டா இந்த கல்யாணத்தை உடனே தடுத்து நிறுத்தலாம். ஏண்டா கல்யாணம் டவுன் பஸ் சொன்னு நிக்கிறதுக்கு? இந்த மாதிரி விஷயத்த நான் அமெரிக்காவோட சொல்லிருந்தா உன்ன அங்கேயே குப்புற போட்டு செருப்ப கட்டி அடிச்சிருப்பாங்க. அதான் இல்ல, மல்லாக்கு போட்டு நெஞ்சு மேல ஏறி மிதிச்சிருப்பாங்க. இந்த வெள்ளையில வெள்ள மாளிகையில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. டேய் மடையா, விஷயத்த சொல்லு. உனக்கு விழா எடுக்கிறதா இல்ல விளக்கு மாத்தாலே துர துரத்தி அடிக்கிறதான்னு நான் சொல்றேன்டா. பாஸ் டேய் பாஸ் பாஸ் சொல்லாதடா, போலீஸ் புடிச்சிட்டு போயிருவாங்க. நீங்க கொடுத்த ஐடியா தான் ஒண்ணும் சரிப்பட்டு வரல. அண்ணன் என்ன ஐடியா கொடுக்கறாரோ அதை என்ன கேட்டு பாப்போம். தேங்க்ஸ். போனர் அந்த ஒத்தகையனுக்கு பில்லி சூனியோ சோசியத்துல அபார நம்பிக்கை உண்டு. அதனால இன்னைக்கு ராத்திரி நீங்க குடுகுடுப்பக்கார வேஷம் போட்டு போறீங்க. டே ஒத்தக்கையா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லுங்க. அப்படி நடந்தா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க. அப்புறம் பாருங்க என்ன நடக்கும்னு. சூப்பர் ஐடியா. ஜெய் ஜக்கம்மா. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. தட்டு தடுமாறுது, தட்டு தடுமாறுது. கல்யாணத்தை நிறுத்தினா சுபயோகம் கிடைக்குது, கல்யாணத்தை நடத்தினா கருமாதி நடக்குது. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டு கொம்பு உசுருக்கு ஆபத்து வருது. ஜெய் மங்கம்மா, சாரி ஜக்கம்மா. கல்யாணத்தால இந்த வீட்டு கண்ணுக்கு ஆபத்து வருது, ஆபத்து வருது, ஆபத்து வந்துருச்சு. என்ன சொன்ன, என்ன சொன்ன? என்னையா மிரட்டி கேக்குற ஜக்கம்மா? ஒரு தடவை சொன்னா திருப்பி சொல்ல மாட்டான். ஏய் கல்யாணத்தினால கண்ணிக்கு ஆபத்து இல்ல, இத சொன்னதுனால உன் கிண்ணிக்கு தான் ஆபத்து. என்ன கிண்ணி இறக்குறியா? ஐயோ அம்மா, என் கிண்ணி. இனிமே நீ வாக்கு சொல்ல வந்த உனக்கு நாக்கு இருக்காது. இந்த நாயை அடிச்சு துரத்துங்கடா, போகடா. வேஷம் போட்டு போனா கல்யாணத்தை நடக்கூடாம பண்ணிடலாம்னு சொல்லி இப்ப என்ன நடக்கூடாம பண்ணி வர்ற பொண்ணுகளுக்கு வளையல் போட கூடாம பண்ணிட்டியாடா? நீங்க தான் போட முடியாம படுத்திருக்கீங்க. அவராது போடட்டுமே, உங்களுக்கே அவ்வளவு போறாம. அந்த எருமை வளையல் போடுறதுல உங்களுக்கு அவ்வளவு பெருமையா? நான் நல்லா போடுவேண்டி, சத்தியமா போடுவேண்டி. உங்களை போடுறதுக்கு இந்த ஒரு கை போறாதான். வர்ற கஸ்டமரை கவலைப்படுத்தாதீங்க. ஆமா, பெரிய கஸ்டமர் மாருதி 1000 புக் பண்ண வந்திருக்காங்க. போடா பொக்க, எட்டு நாளுக்கு வளையல் போட வந்திருக்காங்க. அது கூட அவகிட்ட இருக்குதா இல்லையா அவத்து பாரு. இந்தாங்க உங்களுக்கு ஃப்ரீயா வச்சுக்கோங்க. நாளைக்கு வாங்க, நானே போடுறேன். நாளைக்கு வாங்கடி, வீங்கி போவீங்க. சாமே ஐயோ, குறுகுடுப்புக்கார வந்துட்டானா? சாமே ஐயோ, இவன் எதுக்கு இப்ப வந்தான்? ராத்திரி உடுக்க கொடுத்தது அது எங்க சாமி? டேய் அடியில் இருக்கு எடுத்துக்கடா. டேய் டிராயர்ல இருக்குடா. சரி சாமி. அடே இந்த டிராயர்ல இல்லடா, மேஜர் டிராயர் இல்லடா. ஏன் சாமி? சாமிக்கு எங்க அடிபட்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி. இவன் கட்டியா கேட்ட? செல்லா, டேய் செல்லா. அப்பா எங்கடா சின்னையா? சமணி வாங்க, கடவுளுக்கு போயிருக்காங்க. என்ன விஷயம்டா? நான் என்னத்த சொல்லுவேன், என் நிலைமை இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. அத்தா கல்யாணத்துக்கு புடவை நகைலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அவகிட்ட காட்டி இதெல்லாம் புடிச்சிருக்கான்னு கேளு. சேலை எல்லாம் உடுத்தி பாக்குற நிலைமையிலே அவ இருக்கா? என்னத்தான் சொல்ற? மேல போய் அந்த கொடுமையை பாரு. பேசல புடி. மீனா, என்ன சும்மா பாத்துக்கிட்டே இருக்க? வாங்க சொல்றல்ல. என்ன பண்ணு, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? வாயா வாயா வாய போடு, வாய 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 போடு, வாய வாய. வாய
தொடைய தட்டு பொம்மா பொம்மா பொம்மா. நான் தாண்டி உத்தம ராசா. வாயா 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 போடு, பல நாள் தூத்த ஒரு நாள் பாடு. முடியாது. வாயா வாயா போடு. அம்மன் கோயில்ல என்னடா சொல்ற? பாரியூர் கோயில்ல நிலைமைய பாருங்க.
அண்ணே, செம கட்ட ஒண்ணு மடிப்பிச்சு எடுத்துட்டு வருது. அவங்க துக்கத்துல நாமளும் பங்கெடுத்துக்கலாமா? எடுத்துட்டா போச்சு. ஏந்தாய் புள்ள வரமா வேண்டிக்கிட்ட? இல்லடா, புருஷன் வேணும்னு வேண்டியிருக்கோம். இல்ல நான் வேணா, உனக்கு புருஷனா இருந்துச்சு புள்ளையும் தர்றேன். எப்படி சௌரியா? கண்டி, நீ பிச்சை எடுக்க வந்துட்டு எங்களை எச்சக்கலைன்னு சொல்றியா? எச்சக்கலை தாண்டி உன்ன நிறுத்துங்கப்ப. தேடி வந்து சம்பந்தம் பேசுறவங்கிட்ட ஓடி போய் கல்யாணம் வேணாம்னு சொல்ல சொல்றியா? அதுல ஒண்ணும் தப்பு இல்லப்பா. உங்க கட்டாயத்துக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா நான் படிச்ச படிப்புக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். கல்யாணத்தை நிறுத்தினா இந்த பரமத்தேவனுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். ஒண்ணு இந்த வீட்டுல கல்யாணம், இல்ல அந்த வீட்டுல கருமாதி, ரெண்டுல ஒண்ணு நடந்தே தீரும். புரியுது. அப்பா காலத்து பகையை மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்குற என்ன எனக்கு கிடையாது. அப்படி நினைச்சிருந்தா இப்படி கைய கட்டி நிக்க மாட்டேன். எப்பவோ கைய நீட்டி இருப்பேன். அப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க? ஏன் முடிவுல மாத்தம் இல்லைங்க. மீனாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ஆனா வாக்கு கொடுத்தபடி அவர் பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கேப்பையில நெய் வடிதுன்னு நீ சொன்னா கேக்கறதுக்கு நாங்க என்ன கேளு எங்க நினைச்சுட்டியா? இலே சால்ரா நாய சின்னையா, ஒரு கல்யாணத்தை நிறுத்திட்டு இன்னொரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு நான் என்ன இழுச்சவாயனா? நான் என் விடுதலை வந்தேன், வலிய வந்து சம்பந்தம் பண்ணிட்டு இப்ப வாங்க போனா என்ன அர்த்தம்? என்னங்க தேவரையா அப்படி அடம் பிடிக்கிறீங்க?
சின்னையா இல்லைன்னா அந்த பொண்ணு செத்து போகும்னு தெரிஞ்சும் கூட உங்ககிட்ட கொடுத்த வாக்குப்படி உங்க பொண்ணையே கட்டிக்கிறேங்கிறாரு. அதுக்கப்புறமும் இப்படி அடம் பிடிச்சிங்கன்னா ஊர் பஞ்சாயத்து இருக்குங்க. எங்களுக்கு நியாயம் சொல்லியானா அவங்களுக்கு நியாயத்தை சொல்லிட்டு எங்களுக்கு அல்வா கொடுக்குறியா? நிச்சயம் பண்றது ஒருத்தனை, நினைச்சிட்டு இருக்க இன்னொருத்தனையா? பாருங்கயா, நாள் உரிச்சபடி இந்த ரெண்டு கல்யாணமும் நடக்கும். எவனாவது தடுத்தான் வீடு பூந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து தாலி கட்டுற தைரியம் எனக்கு இருக்குடா. பரமதேவர சும்மா துள்ளாதுங்க. ஒரு பொண்ணை தொட்டதால தான் ஒரு கை போச்சு. இப்போ அதே காரணத்துக்காக இருக்கிற இன்னொரு கையும் இழந்துறாங்க. இப்போ ஒரு சொல்றேன், உன் பொண்ணோட கல்யாணத்துக்கு மட்டும் சமாதானா? இப்பவே பட்டு வேட்டியை கட்டிட்டு பந்தல் உட்கார தயாரா இருக்கேன். அதை விட்டுட்டு என் சமாதம் இல்லாம என் வீட்டு பொண்ணு மட்டும் இல்ல ஒரு பொடி மண்ணை கொடுத்துக்க முடியாது. அட, ஏங்க பிரச்சனை பெருசாக்கிக்கிட்டு உங்க பகைய தீர்த்துக்கத்தான் பஞ்சாயத்தை கூட்டினீங்க. இல்ல உங்க பலத்தை காட்டுறதுன்னா அதை களத்துல வச்சுக்கீங்க. ஊர் முடிவுலதான் போலான்னு இருந்தேன், ஆனா இனிமே என் வழியில நான் போய்க்கிறேன். மஞ்சள் குங்குமத்தோட மங்களகரமா இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா ரத்னத்துலதான் நடக்கணும்னு இருந்தா அதுக்கு நான் தயார். பஞ்சாயத்துங்கிறதுக்காக பல்ல கடிச்சிட்டு சும்மா இருக்கேன். மோதுறது முடிவு எடுத்து பின்னால பேசுறது பெருசு இல்ல. பரம தேவர எங்க வச்சுக்கலாம் சொல்லு, மீர் நம்ம கரையேறட்டும். பாண்டவர்கள் தோத்த பின்னால துரியோதன சபைக்கு பாஞ்சாலியை இழுத்துக்கிட்டு வந்தாங்க. அந்த சமயத்துல வராதவங்க வந்திருக்காங்க. ஏன் வாசல் நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. நினைச்சது நடக்கணும்னு மண் சோறு திம்பாங்க, நல்ல புருஷன் அடையணும்னு பொண்ணுங்க மடிப்பிச்சு எடுப்பாங்க. ஆனா நான் என் மகனுக்கு கல்யாண பிச்சை கேட்டு உங்க முன்னால நிக்கிறேன். ஐயோ, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு மூக்கைய தேவன் சம்சாரம் பிச்சை கேட்டு நிக்கலாமா? அதுவும் ஏங்கிட்ட என்ன அப்பகிட்ட போட்ட சண்டை பையனால சமாதானம் ஆகி உறவு கூடி வரும்னு சந்தோஷப்பட்டேன், எனக்கு குடும்பம் எல்லாம் போயிடுச்சு. நேத்து பஞ்சாயத்தில் நடந்தது ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஊர் சனங்களுக்கு முன்னாடி வீரப்ப விட்டு கொடுக்க முடியுங்களா? அதான் கொஞ்சம் ஆத்திரப்பட்டு வார்த்தையை விட்டுவிட்டேன். யோசிச்சு பார்த்தேன், மண்ணு திங்கிற உடம்பு இதுல மான மரியாதைய பாத்துக்கிட்டு சின்ன சிறுசுக்கு எதிர்காலத்தை ஏங்க எடுக்கணும்? அட, நாம தான் தப்பா தட்ட மாத்திக்கிட்டோம். குழந்தைங்க மனசை மாத்த முடியுமா? தகராறுல கல்யாணம் பண்றதை விட சமாதானமாய் சம்பந்தத்தை முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எரியல நெருப்பை எப்படி அணைக்கிறதுன்னு மனசு கனத்து வந்தேன். அது கற்பூரத்துல எரியல நெருப்பு தான் காட்டிட்டீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, நான் போயிட்டு வரேன். நில்லுங்க. வீட்டுக்கு வந்தவங்கள வெறுங்கையோட அனுப்புறது இந்த பரமத்தேவனுடைய பழக்கம் இல்ல. உங்க மவன் கொடுத்த தட்ட திருப்பி வாங்கிட்டு போங்க. என்ன சம்பந்தம் முறிஞ்சு போச்சுன்னு ஊருக்கு தெரியணும் இல்லைங்களா? அதுக்குதான் அவங்க மானத்தை விட்டுட்டு தான் நம்ம வீட்டு படியேறி இருக்காங்க. பதிலுக்கு நம்ம மானத்தை விட்டுட்டு அவங்க கூட போறதான் நமக்கு மரியாதை. துரியோதன 10 ஆம்பளைங்களுக்கு மத்தியில ஒரு பொம்பளைய தொகில் உரிச்சான், அது பாரதக்க. இப்ப ஒரு பொம்பளைய சுத்தி 10 ஆம்பளைங்களை தொகில் உரிய வைக்க போறோம். இது பரமத்தேவன் கதை. உங்க உடம்புல ஒட்டு துணி இல்லாம அவங்க பத்திரமா வீட்டுல கொண்டு போய் சேருங்க. என்ன என் ஆளுங்க உன் கூட வந்தா உனக்கு கேவலமா இருக்குமே யோசிக்கிறியா? 18 வருஷமா நெஞ்சுக்குள்ள புதைச்சு வச்சிருந்த பகை இப்பதாண்டி வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுல நீங்க துடிக்கிறத நான் பார்க்க வேணா? பத்தினி சாபத்தால ஒரு ஊரே பத்தி எரிஞ்சுதுரா. என்னோட சாபம் உன்னை எரிக்காம விடாதுரா, எரிக்காம விடாது. அவுத்து போட்டு அவ கூட போங்கடா. Thank you.
கண்டிப்பா பாக்குறேன். உங்க ஆத்தா அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டான். அவன் வீட்டுக்கு போன தீட்டை கழிக்கிறதுக்காகத்தான் நான் ஆத்துல இறங்கினேன். ஆத்தா, ஆத்துல இறங்கின தீட்டு மட்டும் நான் போயிடும். நீ பட்ட அவமானம் போவான். இல்லப்பா, யாரும் யாரையும் அவமானப்படுத்தல. ஏன் வீணா ஆத்திரப்படுற? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. பெத்த குழந்தைய பிறந்த குலத்தோட பாக்குறது எந்த தாய்க்கு அவமானம் இல்லப்பா? என் கூட வந்த அத்தனை பேரையும் பொண்ண மாதிரியே நான் பெத்த குழந்தைங்களா நினைச்சுதான் வீதியில நடந்து வந்தேன். இதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு நீ நினைச்சீன்னா முதல்ல கையில இருக்க அருவாளை கீழே போட்டுட்டு மீனா கழுத்துல தாலியை கட்டி எந்த தெருவழியா என்ன நடக்க வச்சானோ அதே தெருவழியா உன் கல்யாண ஊர்வலத்தை நடத்தி காட்டு. நெஞ்சு நேரில் நெருப்பவன் பேச்ச அணைச்சாது. கட்டின புருஷ கொண்டதை நீ பொறுத்துக்கிட்ட பெத்த தாய அவமானப்படுத்தின அவள ரத்தத்தால குளிப்பாட்டம் விட மாட்டேன். எப்போ எங்க அப்பா ஒரு தாயை அவமானப்படுத்தினாரோ அப்பவே எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு செத்த பணம் மாதிரிதான். அவரை வெட்டி உத்தமரான நீங்க கொலகாரங்கிற பேர் எடுக்கணும். கட்டாய கல்யாணம் பண்ணி கடமைக்கு வாடுறதை விட என் மானத்தை காப்பாத்துறது கடமையா நினைச்ச இவருக்கு என் கழுத்தை நீத்தத நான் பெருமையா நினைக்கிறேன். மீனுக்குட்டி சந்தோஷமா வாழ்றதுக்கு இதுதான் முடிவுன்னு இந்த பொண்ணு புரிய வச்சதுக்கு அப்புறம் தாலி கட்டுறத நான் தப்பா நினைக்கலன்னு வாழ வைக்க நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நானே முன்னால நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்ச. ஆத்திரத்தில் எடுத்த கத்திய ஆசீர்வாதம் பண்றதுக்காக நீங்க கீழே போட்டுதான் ஆகணும். உங்க பையன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான் தண்டிக்க போறீங்களே? சின்னையா அந்த ரெண்டு பேருக்கு முதலிரவே ஏற்பாடு பண்ணிட்டு தான் நினைச்சவளை கைப்பிடிக்க போறோங்கிற சந்தோஷத்துல தீமிரிக்க போறானே, அதை பத்தி யோசிக்க. கண்ணில கண்ணீரை கொடுத்துட்டு என் பொண்ணுக்கு கண்ணி கழிப்பா? விட மாட்டேன். நடக்க போறது முதலிரவா இருக்க கூடாது. என் பொண்ணோட கடைசியிலவா இருக்கணும். கண்ணி கழிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட கர்மாதியை முடிச்சிருங்கடா. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குற அந்த சின்னையா மஞ்ச தண்ணியோட மாரியாத்தாளுக்கு தீமதிக்க போறானா? அவனுக்கு ஆத்தாவுடைய அருள் கிடைக்க கூடாதா? கிடைக்க கூடாது. அவன் மேல ஊத்துற மஞ்ச தண்ணியில பெட்ரோலை கலந்து மிதிக்கிற தீயில அவனை எரிச்சு சாம்பலாக்கிருங்கடா. அப்புறம் அவன் அத்தை பொண்ண அவளுக்கு மூணு முடிச்சு போட்டு இந்த வீட்டு மருமகள் ஆக்க போறேன். அப்படி பாக்குற அவளை கட்டிக்க போறது நீ இல்ல பாப்ப. பரமத்தேவன் அவ எனக்கு மருமகள் ஆவான்னு நினைச்சேன், எங்க அப்பனுக்கு மருமகள் ஆக போறான். இத தடுக்க வந்தா எவனா இருந்தாலும் தலையை செய்ய தயங்காதீங்க. நடக்க போற இந்த குருச்சேத்திர போர்ல ஜெயிக்க போறது இந்த துரியோதனம் தான். உனக்கு சொல்ல வார்த்தையில்லை மாறியே, நெஞ்சு நிறைஞ்சு நிற்கும் ஆயிரங்கள் சூழியே, மஞ்சனில் செடிக்கிடமா பூத்த நங்கள் சூழியே, மங்களம் கொடுப்பவளே குங்குமத்தின் ஜாரியே,
காடியம் காடி என்று சூலங்கிடும் தாயே, சூலக்கல் மாறி என்று புகழ் படைத்தாயே. கோபம் கொண்டு பொங்கிடும் சாயே, ஓடான கோடியிலே நானும் சேயே, கைப்பிள்ளை கை வணங்கும் சக்தியே மாயே. வேப்பிலை காடை கட்டி நீட்டிருக்கும் நன்றி உனக்கு சொல்ல வார்த்தையில்லை மாறியே, நெஞ்சு நிறைஞ்சு நிற்கும் ஆயிரங்கள் சூரியே, மஞ்ச நீர் செழிக்கிறம்மா ஊட்டனங்கள் சூரியே, மங்களம் கொடுப்பவளே குங்குமத்திங்காரியே. விரித்து பாம்பும் குடை பிடிக்கும், கிளை படந்து அடந்த வேம்பும் நிழல் கொடுக்கும், அடடா அழகின் அழகாய் கொலுவிருக்கும், உங்கள் அடியை படிந்தே வணங்கி உலகிருக்கும். பன்னீர் சந்தரத்தில் தீர்த்தமும் மாடி அந்நாடல் எழும் இச்சையில் மாலையும் சூடி, கற்பூர ஜோதியைத் தான் ஏற்றிடும் தேவி, கண் வேண்டும் காண்பதற்கு ஆயிரம் கோடி. காலம் வந்தால் கண் திறப்பாய் நீயவரே, நீயே தாய் ஆண்டாரியே மாதாரியே மாதாரி. நன்றி உனக்கு சொல்ல வார்த்தையில்லை மாறியே, நெஞ்சி நிறைஞ்சி நிற்கும் ஆயிரம் கண் சூரியே, மஞ்ச நீர் கழிக்கிறம்மா பூத்தனங்கள் சூரியே, மங்களம் கொடுப்பவளே சுங்குமத்திஞ்சாரியே, ஒட்டியம் காடி என்று தூலங்கிடும் தாயே, தூலக்கல் மாறி என்று புகழ் படைத்தாயே. எங்க அப்பா மஞ்சள் தண்ணியில பெட்ரோல் கலந்து உங்களை கொல்ல பார்த்தாங்க, எங்க பையன் மகன் வந்து காப்பாத்துச்சு,
உங்க அப்பா மீனாவை கடிச்சிட்டு போய் தாலிக்கட்ட ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. நீங்க தான் போய் காப்பாத்துங்க. எத்தனை பேரை சாகடிச்சு நீ சந்தோஷப்பட்டிருப்ப, உன் சாவுல ஊரே சந்தோஷப்படுறது உனக்கு தெரிய வேண்டாம். அதுக்காகத்தான் உன்னை உசுரோட பொதிக்கிறதுக்கு ஊர் கூடி வந்திருக்கோம். புருஷன் செத்தா கூட சுடுகாட்டுக்கு வராத பொம்பளைய உன் சாவை பார்க்க வந்திருக்காங்க. நீயா புலியில இறங்கி செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடிக்க, இல்ல நாங்களே உன்னை கொல்ல வேண்டியது வரும். உங்க அப்பனுக்கு நீ ஏன் முத மண் எடுத்து போடு? ஊரே சேர்ந்து எடுத்த முடிவை மீறி இவரை காப்பாத்தனத்துக்காக என்ன மன்னிச்சிருங்க. என்ன இனி வாழப்போற வாழ்க்கை தான் அவருக்கு தண்டனை. சாவோட பயம் தெரிஞ்ச பின்னாலையாவது வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் செஞ்ச தப்பெல்லாம் நினைச்சு அணு அணுவா சித்திரவதப்படட்டும்.
இனி நீங்க அவரை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மனசாட்சி அவரை கொல்லும். ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை தான் தீர்வுனா இந்த உலகம் எப்பவும் சுடுகாடா இருக்கும். இல்ல தண்டிச்சுதான் ஆகணும்னா அதுக்கு அரசாங்கம் இருக்கு, அதுக்கு மேல ஆண்டவர் இருக்கா. தயவு செய்து அருவா கம்பளம் கீழே போட்டுட்டு என் பின்னாடி வாங்க, அப்புறம் உங்க இஷ்டம். உங்க உடம்பு மேல பட்டு வர காத்த சுவாசிக்கிற தகுதி கூட எங்க அப்பாவுக்கு கிடையாது. இருந்தாலும் அவர் மன்னிச்சு உத்தமராசான்னு காட்டிட்டீங்க. நீங்க என்ன பத்தி கவலைப்படாம மீனாவும் நீங்களும் சந்தோஷமா வாழும். நில்லுங்க நில்லுங்க, எங்க ஓட பாக்குறீங்க? இனிமே தாங்க முக்கியமான வேலையை ஆரம்பமாக போகுது. எல்லார வீட்லயும் இது நடக்கிறது தான்ப்பா. என்ன ஜல்லிக்கட்டு மாடோட சண்டை போட சொன்னா? சும்மா பஞ்சமத்த மாதிரி பலப்பலான் இருக்கு, போய் படுத்து பெரண்டு வருவியா? சும்மா இருக்கா? அந்த பொண்ணு ஓரப்பாய விரிச்சு வச்சு ஒரு மணி நேரமா உட்கார்ந்து இருக்குது. இத்து போறதுக்குள்ள போ. அதானே வெக்கப்பட வேண்டிய விட தைரியமா உள்ள உட்கார்ந்துருக்க. உனக்கு என்ன ஆம்பளை சிங்கம்? எல்லாரும் முதலில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நோண்டி அடிப்பாங்க. இவ என்ன போறதுக்கு முன்னாலேயே நோண்டி அடிக்கிறானே, போய் என்ன பண்ண போறோம்? இருடா பிள்ளைக்கு கால்ல சுளுக்கு. கால்ல தானே சுளுக்கு. சரி சரி, பிள்ளைங்க ரெண்டு சந்தோஷமா இருக்குன்னு ஏதாவது ரெக்கார்டு போடுங்க. பாடிடுவோம். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும்